என்னன்னு கேட்டா, நம்முடைய டைமண்ட் சார் நம்மோட இருக்காரு, தொந்தரவாட் சார். இந்த நம்முடைய தமிழ்நாடு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சுந்தரவாட் சார் வந்து 3 மாசத்துக்கு வரைக்கும் அவர் ஆல் மீட்டிங் வந்து போறார். பட் இன்னைக்கு நமக்கு அவரு திடீர்னு ஒரு ஜூம் மீட்டிங்ல இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றாரு. ரஞ்சித் சார் நேரத்து நைட்டு போக சொன்னாரு, இன்னைக்கு டைமண்ட் சார் வர்றாரு. நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் போட்டுக்கிறீங்க, மகிழ்ச்சி. அதே சமயத்துல திடீர்னு டைமண்ட் சார் நிறைய கேட்டீங்க போன் பண்ணி, திடீர்னு டைமண்ட் சார் வராராமே, என்ன சார் ஏதாச்சும் டைமண்ட் வந்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் சார், திடீர்னு வந்தா நல்லது தானே, திடீர்னு நமக்கு ஒரு லாட்டரி சீட்ல பரிசு விழுந்த மாதிரி நினைச்சுக்கலாமே நம்ம. அதனால டைமண்ட் சார் வந்திருக்கிறாரு, அது திடீர்னு வந்திருக்கிறாரு, நம்மளை எல்லாம் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டா இன்றைய கூட்டம் சிறப்பான கூட்டமாக இருக்கும். காரணம், தமிழ்நாடு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் வந்துட்டு போனா அது பெரிய பிசினஸ் நமக்கு வந்து பில்ட் ஆகும். நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மீட்டிங்க்கு அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு வந்து ஆட்கள் வந்து புதிய நபர்கள் வலுவாய் நிக்கிறதுக்கு, ஸ்ட்ராங் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு சென்னை மீட்டிங் வந்து டைமண்ட் சாருடைய அந்த சிறப்பான ஒரு பேச்சு நமக்கு வந்து உத்வேகமா இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி ஜூமுக்குள்ள வந்திருக்காரு, 2 hours ஜூம் தான் நமக்கு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்காக வேண்டி டைமண்ட் சாரை கூப்பிட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தும்படிக்கு நம்மோட இருக்கிற யங்கன் டைனமிக் லீடர் ரஞ்சித் சார், அவருக்கு ஒரு 24 hours போதுமா அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா 24 hours பத்தாம நெக்ஸ்ட் டேலிருந்து 1 hour வந்து கடன் வாங்கி அதை வந்து 25 hours வேலை பார்க்குற ஒரு லீடர் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறார் ரஞ்சித் சாரு. ஆகையினால் இன்றைய கூட்டம் சிறப்பாக இருக்கும். நான் உங்களுடைய பலத்த கரவாசியோட இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்முடைய டைமண்ட் சாரை வரவேற்று கூட்டத்தை தொடங்கும்படிக்கு நம்முடைய ரஞ்சித் சார், ரூபி சார் நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார் ரஞ்சித் சார், பிளீஸ் ஸ்டார்ட் தி செஷன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் காமராஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஒன்ஸ் அகெயின் லெட் மீ டெல் யூ எவ்ரிபடி, எல்லாருங்களும் வந்து பண்ண வேண்டிய விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்ஓட டைமண்ட் அவர் வந்திருக்காங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் த பிளாட்ஃபார்ம் ஃபுல். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்படின்னா நிறைய ஆளுநர்களை பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருது பெரிய விஷயம் இல்லை. இந்த பிஸ்னஸ்ல வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா. அப்ப நமக்கு வந்து நிறைய லீடர்ஸ் இருக்கு, எவ்ரிபடி இஸ் டெல்லிங் தட் நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, நம்ம பொருள் வந்து பயங்கரமான பொருள், நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய காசு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னா, 10 லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து, 20 லட்சம் கிடைக்கும் எல்லாம் சொல்லலாம். ஆனா பெர் மந்த் ஒரு 50 லட்சத்துக்கு மேல இன்கம் கிடைக்கிற ஆளுங்க டைரக்ட்லி வந்து நமக்கு பேசும்போது அதுதான் ஏற்றும் பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா எனக்கு வந்து சொல்லல, எனக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க வந்து டைமண்ட் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து 50 லட்சம் பெர் மந்த் கிடைக்கும், இல்லை 75 லாக்ஸ் உங்களுக்கு பெர் மந்த் கிடைக்கும் சொல்லலாம். ஆனா எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, நான் வந்து டைமண்ட் பின்னுக்கு போனோம் அப்பதான் கிடைக்கும். ஆனா ஆல்ரெடி வந்து எல்லா மாதமும் 50 லட்சத்துக்கு மேல இன்கம் வாங்குற ஒரு ஆளு நம்ம கிட்ட டைரக்ட்லி வந்து நீங்க வந்து நான் சொல்ற இந்த விஷயங்க நீங்க பண்ணுங்க, உங்களுக்கும் வந்து இந்த 50 லட்சம் கிடைக்குன்னு சொல்லும் போதுதான் சரியான மோட்டிவேஷன் நம்ம ஒவ்வொரு ஆளுங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் ஆகுறது அந்த டைம்ல தான். சோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு டேக் ஆல் யுவர் டீம்மேட் டு திஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வேற ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலைனாலும் இந்த ப்ரோக்ராம்ல மேக்சிமம் ஆளுங்களை நீங்க கொண்டு வாங்க. நம்ம டைமண்ட் சுரேந்திர வட் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டா லைஃப்ல வந்து நம்ம வந்து எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சொன்னா இப்போ எல்லா பெரிய லெவல் இன்கம் ஜென்ரேட் பண்ற பெரிய பிசினஸ் மேன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பில் கேட்ஸ் நமக்கு சொல்லலாம், நம்ம அமேசான் ஆர்டர் நமக்கு ஜெஃப் பெசோஸ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆளுங்களுக்கும் இருக்கிற குவாலிட்டி என்னன்னு தெரியுமா, தே வில் கண்டினியூ லேர்னிங். அவ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லாமே படிச்சிருக்க, நான் வந்து எல்லாம் படிச்சுட்டேன், இனிமே வந்து எனக்கு நிறைய காசு பர் மந்த் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் ரூபாய் என்னோட அக்கௌண்ட் வந்துட்டே இருக்காங்க, இனிமே எதுக்கு நான் படிக்கணும், அந்த மாதிரி யோசிக்கல. அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயமா இருக்கலாம், சேம் டு சேம் அதே அவரோட அதே ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுங்க இருக்கலாம், நிறைய ஆளுங்க இருக்கும். ஐ ஆம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் ஆர்சிஎம்ஓ டைரக்ட் செல்லிங், ஐ ஆம் டாக்கிங் அபவுட் எனி இண்டஸ்ட்ரி.
ஏது இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்தாலும் அவர் வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கும். சுரேந்திர பட் சார் ரைட் நோ ஹீஸ் நாட் ஓன்லி சுரேந்திர பட் ஹீஸ் ஏ டாக்டர் சுரேந்திர பட். அவர் வந்து அந்த டாக்டர் பட்டம் அவருக்கு வந்து அவருக்கு கிடைச்சது எப்போ? இப்ப இந்த ரீசெண்டா வந்து அவர் வந்து அந்த டாக்டர் பட்டம் கொடுக்க கிடைச்சிருக்காங்க. அது வந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அதே படி அது அந்த பிஹெச்டி அவர் எடுத்து அது படிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் சர்டிபிகேட் கிடைச்சிருக்காங்க. சோ ஜஸ்ட் இமேஜின், இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பிளான் பிரசன்டேஷன் நம்ம சொல்லி கொடுத்த ஆளுங்க வந்து ஐயோ இது படிக்கணுமா, இது படிக்கிறதெல்லாம் பயங்கர தலைவலி, ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேன்னு ஆளுங்க சொல்றீங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு நூற்றி சார்ஜோ இல்லைன்னா வந்து ஒரு கீசோலோ ஏதாவது ஒரு ஆஃபர் நமக்கு கொடுத்த ஒரு டார்கெட் நம்ம கொடுத்த ஐயோ இது வந்து படிக்கணுமா, இது படி, இது இன்னுமே என்னோட மூளையில ஏறல சொல்லிட்டு நம்ம விடுறாங்க. ஆனா டயமண்ட் சுரேந்திர பட் சார் அவரோட டாக்டரேட் டிகிரி எடுத்தது வந்து அவரு டயமண்ட் ஆனதுக்கு அப்புறம். சோ திஸ் இஸ் த திங், நம்ம எல்லாரும் வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, வேற விஷயம் வந்து நம்ம இப்ப இந்த ஆர்சி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பட் சார் ஆக்சுவலி லெட் மீ கொஞ்சம் ஆள் தோடா போத் லோக் அனைத்து தோடா சார் மே கண்டினியூ கரெக்டா சார் உஸ்கே பாத் ஆப்கோ கால் கரேங்க ரைட் சார். வேற விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆளுங்க வந்து ஏர்லி குவிட் பண்றாங்க இந்த பிசினஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். யாருக்குமே வந்து என்ன என்ன சொல்ல இது சொல்லணும், அதுக்கு அவருக்கு வந்து யார் வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியட்லி வந்து அவர் நினைக்கிற அளவுக்கு காசு கிடைக்கல. மேபி வந்து அவர் டைமண்ட் பின்னெல்லாம் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே இல்லை, ஆனாலும் வந்து பெர் மந்த்னுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும், இல்லை 50,000 ரூபாய் கிடைக்கணும்னு ஜாயின் பண்ண நாள்ல இருந்து ஆளுங்களுக்கு வந்து அதுக்காக ஆசை மட்டும்தான் இருக்கு. பட் தேர் இஸ் நோ பிளானிங் அட் ஆல், அதுக்காக பிளானிங் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சிஸ்டம் கிட் பண்ணி போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் யோசிக்கணும், வை ஐ ஜாயின்ட் இன் ஆர்சிஎம், எதுக்கு வந்து இந்த பிசினஸ் குள்ள வந்தாங்க. நீங்க குவிட் பண்ணும் போது எல்லா ஆளுங்களும் யோசிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நான் கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து பிசினஸ் கிடைக்கல, எனக்கு வந்து இன்கம் கிடைக்கல சொல்லிட்டு விட்டு போறதுக்காக இந்த பிசினஸ் குள்ள வந்தேன். நோ, வி ஆர் ஹியர் டு பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நான் நினைச்ச மாதிரி இந்த பிசினஸ்ல எனக்கு அந்த இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் ஒய் டயமண்ட் சுரேந்திர பட் சார் இஸ் ரைட் டு டயமண்ட் பின் அச்சீவர், பிகாஸ் ஹி நெவர் கிட். இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து இருக்கிற சேம் பிரச்சனைகள் வந்து அவருக்கும் வந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலும் ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ளேயும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருக்கும் இருந்தாங்க. ஐயோ பொருள் கரெக்டா கிடைக்கல, டெப்போ ஆளுங்க வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணல, டீம்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி இட் இஸ் இட்ஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. ஆனா அவர் இந்த டயமண்ட் பட்டத்துக்கு போயிருக்குன்னா இன்னும் இல்ல, அவர் வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளவு பொருள் இல்லாத காலகட்டத்துல, இவ்வளவு நம்ம கம்பெனி சிஸ்டம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத காலகட்டத்துல, ஜூம் மீட்டிங் இல்லாத காலகட்டத்துல அவர் டயமண்ட் பின்னுக்கு போயிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு, ஹி நெவர் கிட். இந்த சிஸ்டத்துல அவர் பிலீவ் பண்ணி அந்த பிலீஃப் தான் இன்னைக்கு வந்து அவரை டயமண்ட் பின்னுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், ஹீஸ் நாட் ஓன்லி அ டயமண்ட் பின் அச்சவர், ஹீஸ் த பிரசிடென்ட் ஆஃப் டைரக்ட் செல்லிங் வெல்ஃபேர் அசோசியேஷன். இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்ல டயமண்ட் சுரேந்திர பட் சார் பாக்குறதுக்காக அவர் வந்து அவர்கிட்ட வந்து அவரோட ட்ரைனிங் கிடைக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஜஸ்ட் ஐ நீட் டு வாட்ச் ஹிம். அவர் வந்து பாக்குறதுக்காக டோட்டல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து துடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு லீடர், அந்த மாதிரி ஒரு ட்ரைனர், அந்த மாதிரி ஒரு மென்டர் இஸ் வித் அஸ் நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள, நம்ம லைன் ஆஃப் ஸ்பான்சர் மேல இருக்கிறாங்க. So this is the right time to encash this. நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி opportunity கிடைச்சா RCM ஏ பெரிய opportunity, அதுல டயமண்ட் சுரேந்திர பட் சார் நம்ம கூட இருக்குன்னு சொன்னா that is the biggest opportunity ever. உலகத்திலே வந்து இந்த மாதிரி opportunity கொடுத்து வச்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான், அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். And we got that opportunity. So encash that. So இன்னைக்கு வந்து நம்ம டயமண்ட் சுரேந்திர பட் சாரோட ப்ரோக்ராம், he will be speaking in Hindi and English. And இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நம்ம beloved நாசர் சார் இஸ் வித் அஸ் இன் தமிழ் லாங்குவேஜ்ல, அவர் டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. ஸோ வித் எவ்ரிபடிஸ் பெர்மிஷன், லெட் மீ இன்வைட் அவர் டயமண்ட் சுரேந்திர பட் சார் டு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம், அண்ட் இன்வைட் அண்ட் லெட் மீ இன்வைட் அவர் ஸ்டார் பாயிண்ட் அச்சீவர் நாசர் சார் ஆல்சோ ஃபார் த டிரான்ஸ்லேஷன். வெல்கம் சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் சார், வெல்கம் எவ்ரி ஒன், வணக்கம் தமிழ்நாடு, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ, ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கோபா சார் for the invitation and coordination, all the things. So I'm missing Tamil Nadu tour, I'm missing, you know, pongal idli dosa, typical Tamil Nadu style taste. So but I find out some ways here in Delhi also, there are some, you know, Sarna Bhavan and all, some, you know, little
some restaurants are there and जब भी मुझे तमिलनाडु का याद आता है तो मैं फिर किसी स्वर्णा भवन में चला जाता हूँ. See, today I would like to discuss on a very important topic, and that is about our, first we will talk about our this new upgraded plan. So first of all, welcome to you, Nazir sir. Vanakkam sir. Thank you very much. நண்பர்களே, தமிழ்நாடுல நம்ம வர முடியாம போனதுக்கு ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்தாலும், இப்ப டெல்லியில எனக்கு தமிழ்நாடு உறவு இட்லி பொங்கல் எல்லாத்துக்கும் சரவண பவன் மாதிரி ஹோட்டல்கள் கொஞ்சம் வந்திருக்கு. எப்பெல்லாம் தமிழ்நாடு நினைவு வருதோ அப்பெல்லாம் அங்க போய் நான் சாப்பிட்டு என்னோட ஆசையை தீர்த்துக்கிறேன். இன்றைய கூட்டத்துல நம்ம பேச போறது முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதுல இப்ப நியூ அப்டேட்டட் பிளான், நம்ம பிளான்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு எல்லாருக்குமே, அதை முழுமையா தெளிவுபடுத்துறதுக்கு தான் இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறோம். எஸ் சார் பிளீஸ். 1 मई से जितना एक्साइटमेंट मैं देख पा रहा हूँ, इतना एक्साइटमेंट पिछले 10 सालों में मैंने कभी नहीं देखा था. टॉप लीडरशिप एक्साइटेड है, पूरी कंपनी बहुत बड़ा, हर रोज कुछ नई प्लानिंग के साथ में हमारे सामने आ रही है. जो लोग बड़े विजन के साथ में बहुत जल्दी पैसा कमाना चाहते हैं, बहुत जल्दी अपने सपनों को पूरा करना चाहते हैं, वो सब बहुत एक्साइटेड हैं, क्योंकि हमारे पास में अपग्रेडेड मार्केटिंग प्लान है. जी सर. இந்த மே மாசம் 1 ஆம் தேதியில இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். இதுவரை இல்லாத விஷயங்கள் நடக்குது. எல்லா டாப் லீடர்ஸ், எல்லா சாதனையாளர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது புதியவர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதிக பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறவங்க, அவசியம் நல்ல சிஸ்டம் தான், ஆனா அதுல இவ்வளவு சம்பாதிக்க முடியல, மெதுவான வருமானம் வருதேன்னு கவலைப்பட்டவங்க, இப்படி எல்லா தரப்பு ஆட்களும் ரொம்ப எக்ஸைட்டடா வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இந்த புது பிளான் அப்படிப்பட்ட பிளான். எஸ் சார். சோ ஹமாரா ஜோ பிளான் ஹை, வி கால்ட் இஸ் க்ரோத் பிளான் ஆல்சோ. க்ரோத் பிளான் மீன்ஸ் ஜோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்னே பிசினஸ் கோ க்ரோத் கரேங்கே, உன்கோ பஹுத் ஜாதா ஃபாயதா அப் ஹோனே வாலா ஹை. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் த ஓப்பனர் லெவல் நவ. So, जब हम प्लान दिखाते हैं तो प्लान में हमें ओपनर लेवल को जरूर हाईलाइट करना चाहिए, और हमारा प्रयास ये रहना चाहिए कि हमारा डिस्ट्रीब्यूटर जल्दी से जल्दी ओपनर के लेवल को अचीव करे, और बार बार जब तक ओपनर नहीं बनता है उसके सामने हम ओपनर लेवल के बारे में जरूर बातचीत करें. ये एक पहली इम्पोर्टेंट सीढ़ी है डायमंड तक जाने के लिए. यस सर. இது கன்சிக்யூட்டிவா நம்ம பிசினஸ் டெவலப் பண்ற பிளான், தொடர்ச்சியாக நம்ம வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு துணை வருவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு பிளான் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வாரி வழங்குறது கம்பெனியோட ஷேர் வரையும் கிடைக்குதுங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த பிளானை பிரசன்ட் பண்ணும்போது எதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறத கவனமா இருக்கணும். காரணம், இந்த ஷேர் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது, வைட்டல் ஓப்பனர்ல இருந்தே எல்லாரும் கிடைக்குது. இந்த வைட்டல் கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம் தான், ஆனா ஓப்பனர்ல இருந்து கிடைக்குங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். அப்ப நம்ம குழுவில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு விரைவாக ஓப்பனர்ல பின்னுக்கு வர முடியுங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ஒருவேளை அவங்க புரியலனாலும், வர்றதுக்கு தாமதமானாலும், நம்ம என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட நம்ம ஓப்பனர் லெவலை ரீச் பண்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் இதான் முதல் படி, அந்த நம்ம ஏணி, இந்த டைமண்ட் பின்னுக்கான ஏணி, பெரிய வருமானத்துக்கான ஏணி, அந்த ஏணியோட முதல் படியில ஏறினாத்தானே நம்ம மேலே போக முடியும். அந்த முதல் படி என்பதே இந்த ஓப்பனர் பின்னு தான். அப்போ நம்ம எல்லா லீடர்ஸ் ஆகிய நாம் எல்லாமே ஓப்பனர் பின்னுங்கிறதுக்கான அருமையையும் அவசியத்தையும் நம்ம கீழே உள்ள டீம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். எஸ் சார். ஜேசே ஹி எக் வியக்தி ஓப்பனர் கே லெவல் பே பஹுஞ்ச்தா ஹை தோ உஸ்கோ புரானி ஜித்னி பி இன்கம் தி உஸ்கே சாத் மே தோ அதிரிக்த் இன்கம் பிராப்த் ஹோதி ஹை. பஹலி பாயிண்ட் கே ரூப் மே மந்த்லி இன்கம் ஆர் தூஸ்ரி ஆனுவல் இன்கம். सो उसको कंपनी के टर्नओवर से एक हिस्सेदारी मिल जाती है, और ये हमारे पास में मौका है. अगर हम तमिलनाडु के लोग चाहें तो हम नॉर्थ ईस्ट इंडिया का सबका पैसा हम लोग तमिलनाडु में पॉइंट के माध्यम से लेके आ सकते हैं. ये हमारे पास में अपॉर्चुनिटी है, ज्यादा से ज्यादा अगर हम ओपनर अपने अपनी स्टेट से निकाल पाए तो. यस सर. இப்போ நமக்கு கம்பெனி இந்த புதிய பிளான்ல கொடுத்துருக்குது எல்லாமே கம்பெனியோட டர்ன் ஓவர்ல நமக்கு வர ஷேர் தான். அந்த ஷேரை வாங்குறதுக்கான முதல் படி தான் ஓப்பனர் பின். இந்த ஓப்பனர் பின்னுக்குள்ள வந்த பிறகுதான் அந்த ஷேருக்காக நம்ம அருகதை அடைகிறோம் அல்லது அங்கீகாரம் பெறுகிறோம்.
இப்போ இந்த இது எல்லாமே எப்படி வருது, நம்ம நம்மளோட நம்மளுடைய வியாபாரம் பண்றதுனால மட்டும் வர்றதில்லை. பொதுவாக இதுவரை நமக்கு வந்தது பாயிண்ட் மூலமாக வந்த வருமானம் தான். மாதம் மாதம் நம்ம டீம்ல என்ன பாயிண்ட்ஸ் வந்ததோ, அதனோட ஸ்லாப் படி என்ன வந்ததோ, அதுக்கான வருமானம் பெற்றுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த புதிய பிளான் வந்து என்ன செய்யுது, நமக்கு அடிஷனலா ரெண்டு விஷயம் தருது. என்ன தருது, கம்பெனியில மந்த்லி ஷேர்ல ஷேர் தருது டர்ன்ஓவர்ல, அப்புறம் இயர்லி வருடாந்திர ஷேரும் தருது. இது ரெண்டையும் பெறுவதற்கு தான் நம்ம எங்க போகணும், ஓப்பனர்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஓப்பனருக்கு நுழையணும். ஆனா இந்த ஷேர் எங்கேருந்து வருது, நம்ம இதுல இருந்து வரல, நம்ம இதுல மட்டும் வரல, இதுவரை வந்துகிட்டு இருந்தது நம்ம நம்ம பண்ண வியாபாரத்துல மட்டும் வந்துகிட்டு இருந்தது, இப்ப நம்ம டீம் பண்ண வியாபாரத்துல மட்டும் வந்துருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லை, கம்பெனி ஷேர் இருக்கும் போது என்ன ஆகுது, நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வால்யூம்ல, மிகப்பெரிய வியாபாரத்துல, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரத்துல, அந்த வியாபாரத்தோட பங்குக்கு நம்ம பங்குதாரர மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புங்கிறத நம்ம புரிஞ்சு எல்லாரும் புரிய வைக்கணும். எஸ் சார், दूसरा जो सबसे बड़ा लेवल है सर, दैट इज गोल्ड लेवल. जैसे ही एक व्यक्ति गोल्ड के लेवल पे पहुंचता है, उसको 10 पॉइंट्स मिलते हैं, और यू नो पूरे इंडिया में जितना भी रॉयल्टी चीवर्स है उनमें वो पॉइंट, वो पैसा डिस्ट्रीब्यूट होगा टर्नओवर का, और गोल्ड पे एक बहुत अच्छा अट्रैक्टिव इनकम मिलना स्टार्ट हो जाएगा. सो जो भी साथी अभी वाइटल के लेवल पे हैं, किसी भी लेवल पे हैं, तो उनका पूरा फोकस, पूरा एनर्जी, पूरा ताकत, उनका एकमात्र जो लक्ष्य है वो गोल्ड पे पहुंचना होना चाहिए. यस सर. இப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சோம், கம்பெனி கொடுக்குறது ஷேர் எப்படி கொடுக்குது, ஷேர் ரெண்டு மூணு வகையாக கொடுக்குது. ஒன்று வைட்டலுக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குது, அடுத்து ராயல்ட்டிக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குது, அடுத்து நம்ம டெக்னிக்கலுக்கான பெர்சன்டேஜ் ஒதுக்குது. இப்போ இதை புரியும் போது நம்ம முதல்ல வைட்டலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாருக்கும் நம்ம ஓப்பனர் ஆகிறதுக்கான முயற்சி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அவங்க ஓப்பனர்களை வந்துடுறாங்க, அவங்களுக்கு ஷேர் கிடைக்குது, நமக்கு தெரியும். ஓப்பனருக்குள்ளே வந்து வைட்டல் ஷேர் வாங்குறவங்க எல்லாருமே, ஓப்பனர், அடுத்து நம்ம ஓப்பனருக்கு மேலே ஈகிள், இப்படி வந்து வரிசையாக வாங்குறவங்க எல்லாருமே, அவங்களோட அடுத்த குறிக்கோள் என்னவா இருக்கணும், கோல்டு போய் சேர்றதுதான். ராயல்ட்டியோட முதல் படியான கோல்டுக்கு போய் சேர்றது. அந்த கோல்டுல சேரும்போது 10 ஷேர் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ வைட்டலுக்குள்ள வர வைக்கிறது முதல் பொறுப்பு நமக்கு, எல்லாரையும் வர வைக்கிறது. யாரும் இதுவரை வராதவர்களை வைட்டலுக்குள்ள வர வைக்கிறது, ஓப்பனருக்குள்ள கொண்டு வர்றது நம்ம முதல் பொறுப்பு. அந்த பொறுப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வராதவர்களை வர வைப்பது என்பது வந்தவர்களை அடுத்த லெவலில் கொண்டு போறது எங்க, கோல்டு நோக்கி நகர்த்துவது. கோல்டுல 10 கிடைக்குது அங்கே, என்னது இந்தியா பூரா நடக்கக்கூடிய வியாபாரத்துல, இந்தியா முழுக்க எத்தனை கோல்டு அச்சர் வர்றாங்களோ அவங்க அந்த மொத்தம் அதுல வர்றது கம்பெனியோட 1%ல 10 ஷேர் நம்ம கிடைக்கிறது புரிய வைக்கணும். எஸ் சார். யா, தேர்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் பர்ல். வென் எனிபடி வில் பி ரீச் ஆன் பர்ல் லெவல், ஸோ சேம் 10 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ வஹா பே பி எக் பஹத் அச்சா அட்ராக்டிவ் இன்கம் ஹமே மில்னே வாலா ஹை. ஆர் ஜோ சௌதா மஹத்வபூர்ண் லெவல் ஹை, தட் இஸ் ரூபி. रूबी पे इतना अच्छा इनकम मिलेगा कि आप बहुत अच्छा लाइफस्टाइल मेंटेन कर सकते हैं. यस सर. இப்போ முதல்ல பார்த்தோம் வைட்டல்ல ஒரு வருமானம், வைட்டல்ல இருந்து கோல்ட் வந்தேன்னா ராயல்ட்டில ஒரு வருமானம் வந்தது. அந்த ராயல்ட்டில வந்தவர்களை அடுத்து எங்க கொண்டு போறோம், அதோட பிரம்மாண்டமான 10 ஷேர் வாங்கக்கூடிய. அந்த 10 ஷேருக்கு அந்த 10 எண்ணிக்கை மட்டுமல்ல, அந்த 10ஓட வால்யூம் அதிகமா இருக்கும், உங்களுக்கு ஷேரோட அமௌண்ட் அதிகமா இருக்கும். அது எங்க போறோம், பேர்ல். அப்போ டெக்னிக்கலுக்குள்ள போறதுக்கான அடுத்த அவங்களுக்கு கத்துக் கொடுக்க நம்ம கொடுத்துட்டு வரணும். அது மூணாவது. நாலாவது என்ன பாத்தீங்கன்னா, ரூபி. ரூபிக்கு போகும்போது 0.5% நமக்கு பிரிச்சு தர்றாங்கல்ல, அதுல வால்யூம் ரொம்ப அதிகம். அந்த அதை போய் அடைஞ்சு ரூபி அடைந்து விட்டால் வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த புரிதலை ஒவ்வொரு படிநிலையும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது கடமை. எஸ் சார். ஓர் ஹமாரா பிசினஸ் படேகா, हम उसमें हमेशा ग्रोथ लेके आएंगे, उसको यू नो पूरा करने का कंपनी ने एक इंतजाम किया है, और वो है कंसिस्टेंसी ऑफर. कंसिस्टेंसी ऑफर से अगर हम अपनी टीम के लोगों को कंसिस्टेंसी ऑफर में लेके आएंगे, तो हमारा बिजनेस फिर नीचे नहीं जाएगा. हर रोज हम नए लोगों को ऐड करके अपने बिजनेस को बढ़ा सकते हैं. இப்போ நம்ம கம்பெனி கொடுக்குற ஆஃபர் எல்லாத்தையும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வியாபாரத்தையும் பெருக்கும், நம்மளோட வருமானமும் பெருகும். அது கூடவே என்ன செஞ்சிருக்கு கம்பெனி, இது நிரந்தரமா பெருகுங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்கு, கன்சிஸ்டன்ட்டுக்கு ஃப்ரீ. அப்போ அதை இது ஏற்கனவே ஒரு ஆஃபரா இருந்தது, இன்னைக்கு சிஸ்டத்துக்குள்ள வந்தாச்சு, நம்ம பிளானுக்குள்ளே வந்தாச்சு. அப்ப தொடர்ச்சியாக 6 மாதம் பண்ணக்கூடியவர்கள் என்ன கிடைக்குங்கிறது நம்ம பல தடவை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம லீடர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதை அவங்களுக்கு புரிய வைப்பதன் மூலமாக தொடர்ந்து நிரந்தரமாக ஆர்சிஎம்ல மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்குவதும், அவங்களை புரிய வைக்கிறதும், அவங்களுக்கு டெர்மினேட்டான ஐடியாலாம் திருப்பி கொண்டு வர்றதும், புதிய நபர்களை இணைத்து
வச்சு நம்ம இது ஃபுல்லா மாதா மாதம் வியாபாரத்துல நம்ம வியாபாரத்துல அமுத பங்குதாரர்களாக எந்த வகைகளும் நம்ம பல வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய குழுவை நம்ம உருவாக்கும் போது நம்மளோட வருமானமும் நம்மளோட சாத इस बार एक नई चीज हमारे सामने है, दैट इज परचेजर क्लब. जो भी हम खरीदारी करते हैं, पहले हमारी खरीदारी हर महीने जीरो हो जाती थी, लेकिन अभी परचेजर क्लब आने के बाद में हमारी जो सेल परचेज होगी वो हर महीने ऐड होती रहेगी. और जैसे ही हम 50,000 परचेज वॉल्यूम पूरा करेंगे, हम परचेजर क्लब में शामिल हो जाएंगे. और उसके बाद जो हम खरीदारी करेंगे उस खरीदारी पे 10% इनिशिएटिव हमें चेक के रूप में, यू नो, अमाउंट के रूप में हमारे अकाउंट में ट्रांसफर हो जाएगा. सो हम सबका प्रयास ये रहना चाहिए कि हम जल्दी से जल्दी परचेजर क्लब में पहुंचे. लेकिन परचेजर क्लब में पहुंचने के लिए मिनिमम आपको 10 मंथ्स चाहिए, क्योंकि 5,000 से ज़्यादा का प्रोडक्ट उसमें, यू नो, शामिल नहीं किया जाता है. सो जो लोग 5,000 करेंगे वो 10 मंथ में पहुँच सकते हैं. जो 2,500 करेंगे उनको 20 मंथ्स लगेंगे. और जो 1,000 पर मंथ कर रहे होंगे तो उनको 50 मंथ्स लगेंगे. 50 मंथ्स मीन्स मोर देन, यू नो, 5 ईयर्स. और आप फिर बहुत हर महीने आपका नुकसान होता जाएगा 10% का जो आप खुद की खरीदारी करेंगे. सो ये एक बड़ा अच्छा ऑफर है कि हम और हमारी टीम में जितने भी एक्टिव साथी हैं वो सारे ये एश्योर करें कि मिनिमम 5,000 परचेज वॉल्यूम हम हर महीने करें. उसमें हमें, यू नो, कंसिस्टेंसी ऑफर का भी लाभ मिलेगा और जल्दी हम लोग परचेजर क्लब में पहुँच के 10% का एक्स्ट्रा बेनिफिट ले सकते हैं. यस सर. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசர் கிளப்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. அது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்ச்சேசர் கிளப்ங்கிறது என்ன வகையில் வித்தியாசப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம மாதம் மாதம் நம்ம வாங்குறதுக்கு மாதம் மாதம் நமக்கு க்ளோஸ் ஆயிடுது, அது ஜீரோ ஆயிடுது. அடுத்த மாதம் நம்ம புதுசாக பண்ணணும், அதுதான் கிடைக்கும். இதான் நம்ம பிளான், எக்ஸிஸ்டிங் பிளான் அதுதான். ஆனால் அந்த பர்ச்சேசர் கிளப்பில் மட்டும் ஒரு அடிஷனல் என்ன பெனிஃபிட்னா, அக்குமுலேஷன் உருவாக்கியிருக்காங்க. அப்போ என்ன செய்றீங்க, மாதம் மாதம் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாமே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். எப்போ நீங்கள் 50,000 பிவியை தொடுறீங்களோ, 50,000 பிவிங்கிற இலக்கை எப்போ தொடுறாரோ ஒரு ஏபி, ஒரு அசோசியேட் பையர் தொடுறாரோ, அவருக்கு அதுக்கு அடுத்த பர்ச்சேஸ் எல்லா பர்ச்சேஸ்லையும் 10% அவரோட பிவியனும் அதில் 10% இனிஷியேட்டிவ் அவருக்கு, இன்சென்டிவ் அவருக்கு செக் மீன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல கொடுக்கப்படும். அப்போ 10% எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கு கம்பெனி. 50,000 பிவி ஒரு மாதம் மாதம் பண்ணுறவருக்கு 50,000 கணக்கில் எடுக்கப்படாது, 5,000 தான் மேக்ஸிமம் எடுக்கப்படும். 5,000 தான் மேக்ஸிமம் அது எடுக்கப்படும் ஒரு மாதத்துக்கு. அப்போது 5,000 கணக்குப்படி எடுக்கப்பட்டால், 5,000 பிவி எடுக்கப்பட்டால் நம்ம எத்தனை மாதத்தில் வர முடியும், 10 மாதமாகும். அப்போ குறைஞ்சபட்சம் 10 மாதத்தில் நம்ம அந்த பர்ச்சேஸ் கிளப்பில் அங்கத்தினராய் மாறலாம். அதன் பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல கூட 5% நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ் இன்சென்டிவாக கிடைக்கும். ஆனால் 5,000 பிவி பண்ணா தான் அது கிடைக்கும். 2,500 பிவி பண்ணால் 20 மாதமாகும். மாதம் மாதம் 1,000 பிவி தான் பண்ணுறோன்னா 50 மாதமாகும். 50 வருஷம்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது. அப்போ எவ்வளோ வேகமாக அந்த பர்ச்சேஸ் கிளப்பில் சேர போகிறோங்கிற முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். ஆனால் 100 பிவி பண்ணால் என்ன பாருங்க, வர பல வர ஒரு டிக்கெட் ஆயிரும், 10 வருஷத்துக்கு 20 வருஷம் ஆயிரும். அப்போது இந்த ஒரு வாய்ப்பே தந்துருச்சு கம்பெனி. நம்ம கம்பெனி எதையுமே நிர்பந்தப்படுத்துவதில்லை, நம்ம இது உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்தால் அப்படின்னு சொல்லுது. இதை செய்வது என்பது இதுவரை உங்களுக்கு மாதம் மாதம் க்ளோஸ் ஆன ஒரு சப்ஜெக்டை இப்போ அக்குமுலேஷனில் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் தரதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. எஸ் சார். Yeah. So, अब हम इस प्लान के माध्यम से जल्दी डायमंड पहुंच सकते हैं. लेकिन डायमंड जाने के लिए आपके अंदर कुछ स्पेशल क्वालिटीज होनी चाहिए और उन क्वालिटीज को हम लोग कहते हैं, यू नो, आपको 8 core steps फॉलो करने चाहिए. तो 8 core steps में से एक स्टेप के बारे में आज मैं थोड़ा आपसे बातचीत करना चाहता हूँ, क्योंकि मेरे पास में मौका है. मैं देख पा रहा हूँ तमिलनाडु के मैक्सिमम सीनियर साथी यहाँ पे मौजूद हैं इस, यू नो, वेबिनार में. सो मैं एक विषय पे आज स्पेशली प्रेजेंटेशन आपके साथ शेयर करना चाहता हूँ. यस सर. இப்போ நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையலாம், எங்க டைமண்ட்ங்கிற பின்னையும் விரைவில் சேரலாம். ஆனா அது சேருவதற்கு நம்மளோட கொஞ்சம் குண நலன்கள்ல முக்கியமான விஷயங்கள் தேவை. என்னது, நம்ம கேரக்டர்னு சொல்றோம்ல, அந்த கேரக்டர் முக்கியமாக தேவை. இதெல்லாம் செய்தாலும் நம்ம கேரக்டர், ஏன்னா எல்லாரும் சேர்த்து அணவடைத்து தான் நம்ம போக முடியும். அப்போ அதனால அந்த கேரக்டர் தேவை. அதில் முக்கியமான, அதுக்கான முக்கியமான அளவுகள் என்ன, 8 core steps. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை மட்டும் இப்போ நீங்கள் பேச போகிறேன். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே இந்த வெபினாரில் கலந்துருக்கீங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு பகிர போகிறேன். எஸ் சார். 8 core steps को बहुत साइंटिफिक तरीके से डिजाइन किया गया है सीनियर लीडरशिप के द्वारा.
हर एक स्टेप का एक ऑब्जेक्टिव है। सेट योर गोल इसलिए रखा गया है ताकि हमारे अंदर में हमेशा एनर्जी रहे, इट इज ए एनर्जी बूस्टर। यस सर। இப்ப எயிட் கோர் ஸ்டெப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம சீனியர் லீடர்ஸ் மூலமாக. ஏன்னா இதுல ஒரு ஒரு நல்ல ஒரு பரிணாமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துரு. அதுல முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் யுவர் கோல். செட் யுவர் கோல்ங்கிறது எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, கோலை ஒரு முறை செட் பண்றது, தொடர்ந்து நம்ம கோல் மாறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா உயர்ந்துகிட்டே இருக்கும் கோல். அப்ப அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் நமக்கு உதவுது. அப்ப எப்பவுமே நம்ம அங்கே இயங்கு தளத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்து. எஸ் சார். ஸ்டெப் நம்பர் 2 and 3 are there in the core step because these two steps are helpful for creating purchase volume. Yes sir. அப்போ அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப், இது ரெண்டு எந்த வகையில நமக்கு உதவியா இருக்குன்னா, நமக்கு பர்ச்சேஸ் வால்யூமை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு எந்திரமா மாறுது நமக்கு. ஸ்டெப் நம்பர் 4 and 5 is there. To develop our personality. Business के बढ़ने के साथ साथ में हमारी personality develop होना बहुत जरूरी है. हमारे अंदर अच्छी आदतें develop हों, हम लोग you know discipline के साथ में जिंदगी में आगे बढ़ें, लोगों के साथ में अच्छा behavior रखें. So उसके लिए दो point यहाँ पे रखा गया है, point number fourth and point number fifth, जो हमें कहता है कि हमें कम से कम 30 minutes daily किताब पढ़नी चाहिए और हमें RCM से related एक बड़ा program हर महीने அட்டெண்ட் பண்ணா சாய். எஸ் சார். இப்போ நான் பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட்க்கான நமக்கு ஒரு ஆலோசனை வழங்குறதா இருக்கு. காரணம், நம்ம வளர்ந்து வர வர நம்மளோட தன்மை, நம்மளோட தன்மை, நம்ம நடைமுறை பாவனை, நம்மளோட பேசும் தன்மை, நம்மளோட கேரக்டர், மொத்தமாக கேரக்டர் சொல்லலாம், இது எல்லாமே ஒரு அப்கிரேட் ஆகிட்டே வரணும். அப்போ அந்த பர்சனாலிட்டி, ஒரு பர்சனாலிட்டி அவரோட வளர்ச்சி, இப்போ ஒரு பர்சனாலிட்டி தான் காட்டணும். இவர் வளர்ந்து வருகிறார் என்பது ஒரு பணம் வர்றதோ பின் வர்றதோ மட்டுமல்ல, அவரோட பெர்சனாலிட்டி வர்றதோ, ஏன்னா நிரந்தரமா இருக்கிறதுக்காக. அப்ப அந்த பெர்சனாலிட்டி வளர்வதற்கு இந்த ரெண்டு பாயிண்ட் மிக முக்கியமான உந்துதலை தருது. அதுல என்னது, வீடியோஸ், நம்ம பிசினஸ் சம்பந்தமான வீடியோஸ், ஆடியோஸ், புத்தகங்கள் நிறைய இருக்கு. இது ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது படிக்கணும் ஒவ்வொருத்தரும். இது படிக்கும்போது நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நிகழும், பெரிய நிகழும். அதே மாதிரி ஒரு பெரிய செமினார்ஸ், கம்பெனி நடத்தக்கூடிய பெரிய செமினார், மாதத்துக்கு ஒரு முறையாவது கலந்துக்கணும். இது ரெண்டும் செய்யும்போது தான் நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம் என்று நினைத்தது இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற எண்ணம் வரும். அப்ப இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். எஸ் சார். பாயிண்ட் நம்பர் 6 இஸ் தேர், கவுன்சில் வித் யுவர் ஆக்டிவ் அண்ட் க்ரோயிங் அப்ளைன் இன் ஸ்டார்ட் ஆஃப் த மந்த். ஹர் மகினே பிசினஸ் மே தோடி குச்ச ஸ்தித்தியா மே பரிவர்த்தன் ஆதா ஹை, தோ உன் பதிலி ஹுயி பரிஸ்தித்தியோ மே காம் கேசே கர்னா சாஹியே உஸ்கே லியே 6th பாயிண்ட் ஹை, ஜிஸ்ஸே ஹமே ஹர் மகினே எக் டைரக்ஷன் மில்தி ஹை அப்ளைன் கே த்வாரா, किस महीने हमें किन चीजों पे विशेष रूप से फोकस करना है। यस सर। पॉइंट नंबर 6 என்ன பாத்தீங்கன்னா, இது நம்மளோட அப்ளைன்ட் ஆக்டிவ் அப்ளைன். நமக்கு மேல நம்ம வியாபாரத்தில் முழுமையா அக்கறையா இருக்கக்கூடிய ஆக்டிவ் அப்ளைனோட ஒவ்வொரு மாதமும் கலந்தாலோசித்து நமக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஆலோசனை பெறுதல். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளோட முயற்சி நடக்கத்தான் செய்யும். நம்ம எதிர்பார்த்தது வராம போகலாம், வரலாம், அல்லது வந்தாலும் வராவிட்டாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற அர்த்தமா சொல்லிட்டு, அது ஒவ்வொரு மாத துவக்கத்திலையும் நம்ம அதை கலந்தாலோசிக்கும் போது நம்ம அந்த மாதம் இறுதியில் ஒரு அடுத்த லெவலுக்கு, அடுத்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு பேர் டைரக்ஷன் ஆஃப் த மந்த்ங்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருது. எஸ் சார். பாயிண்ட் நம்பர் 7 இஸ் பி அக்கவுண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஹம்னே அக்கவுண்டபிள் ரஹனா ஹை ஆர் கன்சிஸ்டன்சி கே சாத் மே லகாதார் காம் கர்தே ரஹனா ஹை. This is 7th point and there are many traits are required for a true leader. So, unme se jo bahut important wale do trait the wo yahan pe liye gaye. Ji sir. Point number 7. Ena or leader irupavarku neriya thagudigal thevapadum. Andha thagudigala mukkiyamaana rendu thagudigal idu. Be accountable and consistent. Appo eppome ungaloda kanakku valakku endru kanakku valakkum verum kanakku mattum illa kodukal vaangal அந்த பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நேர்மையா இருத்தல். ரெண்டாவது கன்சிஸ்டண்டா இருத்தல், தொடர்ச்சியாக நம்ம இந்த வியாபாரத்தில் முழுமூச்சாக நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருத்தல். இந்த ரெண்டும் ஒரு லீடர்ஷிப்கான முக்கியமான ஒரு ஒரு தகுமையாகுது. எஸ் சார். 8th step is learn, teach and duplicate. மே இஸ்கோ சோல் ஆஃப் த பிசினஸ் बोलता हूं कि ये डायरेक्ट सेलिंग बिजनेस की आरसीएम बिजनेस की आत्मा है. कि आप सीखना है, सिखाना है और डुप्लीकेट अपने जैसे लोगों को तैयार करना है अपनी टीम में.
इसके बिना आप सर्वाइव नहीं कर पाएंगे. यस सर. எட்டாவது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் டீச் அண்ட் டூப்ளிகேட். இதை என்னது கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், அதை அடுத்து கற்றுக் கொடுக்க பிறகு எடுக்க வைத்தல், இந்த மூணு தான். இதை நான் இந்த எட்டாவது பாயிண்ட் எப்படி சொல்லுவேன்னா சோல் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ ஒரு அவன் வியாபாரத்தின் ஆத்மா, வியாபாரத்தின் உயிர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மூணும் இல்லாமல் நம்ம நிரந்தரமா இந்த வியாபாரத்தில் நிற்க முடியாதுங்கிறத உண்மை. ஏன்னா தெளிவாக கற்றுக்கொள்ளுதல், அதை தெளிவாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தல், அதை திரும்ப அவர்கள் டூப்ளிகேட் பண்ண வந்த வரைக்கும் அவர்களை வளர்த்தெடுத்தல், இந்த மூணு தான் அவர்கள் லீடருக்கான தகுதி. எஸ் சார். So today we will talk little bit about our seventh basic, and the seventh basic is be accountable and consistent. இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமா ஏழாவது பேசிக் பேச போறோம். அது அக்கவுண்டபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்ட் பத்தி பேச போறோம். Yeah. So there are two things, accountability and consistency. First of all, let's talk about accountability first. Yeah. So when I was preparing this topic, I was searching about which type of accountability is needed in direct selling. So I go through in the research of Dr. Kamal Kant Vasist. Dr. Kamal Kant Vasist is the person who did PhD in direct selling, and his thesis name is 7 critical points for success in direct selling. So in that thesis I found this definition of accountability. So this is very important, and especially jo log bahut seriously RCM ko karna chahte hain unko isko bahut acche se samajhna chahiye. So isko ek baar samajhne ka prayas karte hain thoda thoda. So accountability means taking responsibility for all your words and deed. अकाउंटेबिलिटी का मतलब है कि आप अपनी सारे शब्दों की जो आप बोल रहे हैं उनकी, और जो डीड्स जो आप काम करते हैं उन सब की जिम्मेवारी लेने को हम अकाउंटेबिलिटी कहेंगे. यस सर. இப்போ நம்ம ரெண்டு முக்கியமா அக்கவுண்டபிலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். இந்த 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 டாபிக்கை நான் ரெடி பண்றதுக்காக நான் தேடும்போது டாக்டர் கமல்காந்த் வசிஷ்டுங்கிறவரோட நோட்டேஷனை கொஞ்சம் பார்த்தேன். இவர் பெரிய ஒரு ஒரு ஸ்காலர், இதில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் டாக்டரேட் வாங்கின ஒரு ஸ்காலர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அக்கௌண்டபிலிட்டி மீன்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். அப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னது? நீ பொறுப்பேற்பது. எதற்கு பொறுப்பேற்பது? உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட செயலுக்கும் பொறுப்பேற்பது. இது இன்னும் எளிதாக சொல்ல போனால், வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருப்பவர் தான் ஒரு அவர் அக்கௌண்டபிலிட்டியை கையாளக்கூடிய மனிதராக. It basically means being a higher character person who attaches utmost value to the social behavior, financial management and work ethics. அப்ப இதுல என்ன basically என்ன அர்த்தமாகுது இதுல பார்த்தீங்கன்னா, அவர் சோசியல் பிஹேவியர், அப்போ சமூக சமூகத்தோட நல்ல நல்ல இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பிறரோட அரவணைத்து செல்லக்கூடிய, காரணம் நெட்வொர்க் என்பது ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது. அப்போ அந்த அப்படி அப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்கணும். அப்போ அவர் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பணம் பணம் கையாளுதல்ல, பணம் கொடுக்கல் வாங்கல், நம்ம இந்த சோசியல்ங்கிறது நம்ம யாரோ தேர்ட் பர்சன், யாரோ ஒரு ஸ்டேஞ்சரோட தான் நம்ம ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்றோம். இது நம்ம ஃபேமிலி இல்லை. நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் என்பது சம் தேர்ட் பர்சன் இஸ் கோயிங் டு பிகம் அவர் ஃபேமிலி. மூன்றாவது மனிதர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது, நம்ம அவங்க மதித்து வரும்போது அவங்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறோம். அடுத்தது ஒர்க் எத்திக்ஸ் இருக்கணும். ஒர்க் எத்திக்ஸ் வேலை செய்யறாங்கிற பேர் இருக்கக்கூடாது, அதுல நேர்மையா வேலை செய்யக்கூட தன்மை இருக்கணும். இந்த மூன்றும் கொண்ட ஒருத்தர் தான் அவரோட வார்த்தைக்கும் செயலுக்கும் சரியாக நடத்தக்கூடியவராக இருப்பார். அவர் அவர் தான் அந்த சரியான அக்கௌண்டபிலிட்டி கொண்ட ஒரு மனிதராய், ஒரு லீடராய் இருக்க தகுதின்னு அவர் சொல்றார். எஸ் சார். One who does what he says and thinks before making a promise. You know, आप ऐसा नहीं है कि कुछ भी बोलेंगे और बोलने के बाद में सोचेंगे. It is not, advisable और ये यहाँ पे नहीं होगा. बोलने से पहले आप बहुत बार सोच सकते हैं, लेकिन एक बार आपने कुछ भी बोल दिया, कुछ भी मीन्स आपने कोई भी कमिटमेंट कर लिया, आपने एक होम मीटिंग देने का कमिटमेंट किया है, आपने एक वन टू वन प्लान का कमिटमेंट किया है, व्हाटएवर जो भी कमिटमेंट आपने किया है, वो कमिटमेंट एट एनी कॉस्ट दैट शुड बी डिलीवर. सो उस प्रकार का व्यक्ति बनना है हमें. अगर आप वैसे व्यक्ति बनेंगे तो यू आर अकाउंटेबल एंड पीपल विल फॉलो यू लाइक एनीथिंग. यस सर.
One who does what he says and thinks before making a promise. இப்ப அடுத்த எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிறந்தவரா இருப்பாருங்கிறது ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, எவர் ஒருவர் அவர் வாக்கை கொடுக்கறதுக்கு முன்னால யோசிச்சு வாக்கு கொடுப்போரோ அவர் தான் அக்கௌண்டபிலிட்டி இருப்பார். வாக்குகளை கொடுத்துறது, அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறது, சாத்தியம் இல்லாம விட்டுறது, அப்போ அவர் நேர்மையான எத்திக்கலா இருக்க மாட்டாரு, அவர் அக்கௌண்டபிலிட்டி பெருசா இருக்க முடியாது. திஸ் இஸ் த டிஃபரன்சியேட்டர் பிட்வீன் விர்ச்சுவல் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஆக்சுவல் சக்சஸ்ஃபுல் பீப்புள். இது என்ன வருது பார்த்தீங்களா வித்தியாசம்னா, விர்ச்சுவல்ங்கிறது என்னது, ஒரு கற்பனையான ஒரு நம்ம ஒரு விர்ச்சுவலா நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும், பின் அச்சீவ்மெண்ட். கொரோனா காலத்தில் எப்படி நடந்தது, நம்ம யூடியூப்ல விர்ச்சுவல் செலிப்ரேஷன் நடந்தது. ஆனால் ஒரு லைவ் செலிப்ரேஷன் விர்ச்சுவல் செலிப்ரேஷன் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்புறம் விர்ச்சுவல் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானே, இது அங்கே ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு மாலை வாங்குற மாதிரி இருக்கும். இதே டைமண்ட் சார் கையால் ஒரு ஃபீல்டு வாங்குறது வித்தியாசம் இருக்கும். அதுபோல் இப்பேற்பட்ட மனிதர்கள் வாக்குகளை இறைத்து விட்டு அப்போ யோசிக்கிறவங்க அல்லது யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்குற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் சக்சஸ்க்கும் ஆக்சுவல் சக்சஸ் பீப்புளுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக தெரியும். One who is not true to his words does not survive long in business circle. எவர் அவர் வார்த்தைக்கு உண்மையாக நேர்மையாக இருக்க மாட்டாரோ அவர் நீண்ட காலம் இந்த வியாபார சர்க்கிள்ல இந்த வட்டத்துக்குள் அவர் தாக்கு பிடிக்க முடியாது. சார், in simple words, accountability does not mean punishment. It is a willingness to accept responsibility for our own actions. सो अकाउंटेबिलिटी अगर आप नहीं रहेंगे तो nobody will punish you. कोई आपको ऐसा नहीं बोलेगा कि आपको इतना फाइन लगा दिया जाता है या आपको यू नो ये पनिशमेंट मिलता है. सो अकाउंटेबिलिटी का मतलब ये है कि आपने विलिंगली आगे बढ़ के जो भी रिस्पॉन्सिबिलिटी है वो आपको आपको लेना है. रिस्पॉन्सिबिलिटीज़ के लिए कहा जाता है, रिस्पॉन्सिबिलिटी कभी दी नहीं जाती, वो ली जाती है. आगे बढ़ के उसको वेलकम किया जाता है. कोई भी रिस्पॉन्सिबिलिटी, फॉर एग्जाम्पल एक शहर में मीटिंग करवाने की रिस्पॉन्सिबिलिटी या एक सेंटर पे रेगुलर यू नो वीकली मीटिंग हो उसकी रिस्पॉन्सिबिलिटी, हर तरह की रिस्पॉन्सिबिलिटी अगर आप आगे बढ़ के लेने के लिए तैयार हैं सो आप ट्रू लीडर हैं और डेफिनेटली आप डायमंड बनेंगे. टाइम लग सकता है. सो ये इंडिविजुअल मैटर है एक्चुअली. अगर आप इंडिविजुअली वैसे हैं तो फिर ये बिजनेस आपके लिए है. सतीश पंडित जी ने एक बहुत अच्छा बात बोला है कि यू नो आरसीएम बिजनेस में सब कुछ है, बहुत सारा पैसा है, बहुत बड़ा रिकॉग्निशन है, सब कुछ है, लेकिन उसी को मिलेगा जो अपनी एबिलिटी को, अपनी पात्रता को बढ़ाएगा. अगर आप अपनी एबिलिटी को बढ़ाएंगे तो डेफिनेटली यू विल गेट एवरीथिंग. यस सर. இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய அக்கௌண்டபிலிட்டிங்கிறது யாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. இட்ஸ் அ சிம்பிள் வேர்ட்ஸ். இது ஒரு செய்தி, தகவல் மட்டுமே. இப்படி இருந்தால் இதுக்கு தகுதி கிடைக்கும், இப்படி தகுதி உள்ளவருக்கு நிரந்தரமான எல்லா இதுவும் கிடைக்கும். உலகம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி டஸ் நாட் மீன் பனிஷ்மெண்ட். நீங்க இப்படிலாம் நடக்கலன்னா உங்களுக்கு பெனால்டி இருக்கும், உங்களுக்கு ஃபைன் இருக்கும், உங்களை டிப்ரமோட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி யாருமே சொல்லலை. இட் இஸ் அ வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஓன் ஆக்ஷன்ஸ். இது தானாய் முன்வந்து தன் விருப்பம் சார்ந்து என்னோட செயல்பாடு அனைத்துக்கும் நானே பொறுப்பு என்று தான் ஏற்றுக்கொள்ள ஒரு ஒரு மனித தன்மை தான் இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது. இது ஒரு தனி நபரை சார்ந்தது, இது ஒரு டீமை சார்ந்ததல்ல. அக்கௌண்டபிலிட்டி என்பது ஒவ்வொருவருக்கும் தனி அக்கௌண்ட். அப்போ அவரோட விருப்பம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது இதை இப்படி கையாண்டால், இதை இப்படி இங்கு நடந்து கொண்டால் இதற்கு எல்லா தகுதிகளும் கிடைக்குங்கிற ஒரு செய்தி மட்டும்தான். சதீஷ் பண்டிட் லீடர், கிரேட்டஸ்ட் லீடர் சதீஷ் பண்டிட் ஏற்கனவே சொன்ன ஒரு வாசகத்தை சொல்றேன். ஆர்சியம்ங்கிற ஒரு அற்புத வனத்துல நமக்கு கிடைக்காத எதுவுமே கிடையாது. அத்தனையும் நமக்காக அள்ளி விரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எல்லாமே எல்லாரும் கிடைக்குமா? கிடைக்காது. யாரு கிடைக்கும்? எவர் அதற்கு தகுதியாக தன்னை மாற்றிக்கொண்டு தான் அதற்காக தன் அர்ப்பணிப்போட செயல்படுறாரோ அவருக்கு தான் எல்லாம் கிடைக்க சொன்னார். அதான் எளிமையான ஒரு டெபினேஷன். இந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு சதீஷ் பண்டிட் சார் சொன்ன ஒரு அற்புதமான டெபினேஷன் தான். அப்போ அக்கௌண்டபிலிட்டி என்பது ஒவ்வொரு தனிநபரும் தன்னை தானே செதுக்கிக் கொள்ள, தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்ள தயாராகும் தன்மைதானே ஒழிய, அந்த தன்மைக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான வளங்கள் நமக்கு ஆசைகளை காத்துங்கிறது உண்மை. எஸ் சார். சோ பரமாத்மா கி கிருபா சே பிச்லே 22 சாலோ மே ஏக் பி சோட்டி மீட்டிங், ஈவன் ஹோம் மீட்டிங் பி மேனே கேன்சல் நீ கி ஹே, பிகாஸ்
इट इज मैटर ऑफ अकाउंटेबिलिटी. अगर आपने प्रॉमिस किया है, आपने बोला है कि आप वहां पे जाएंगे, सो डेफिनेटली यू शुड बी देयर. सो जाने अनजाने में हम बहुत बार लोगों से प्रॉमिस करते हैं और बहुत बार उनको हम लोग छोड़ देते हैं. वो छोटी छोटी चीज़ें ही तय करेंगी कि आपको इस बिजनेस में कितनी जल्दी या कितनी देरी से सफलताएं मिलेंगी. सी, लोग यहाँ पे पैसा नहीं लगाते हैं और वो आपके अंदर बस एक ऑनेस्ट व्यक्ति देखते हैं एज ए प्लाइंट. वो ऑनेस्टी अगर आपके अंदर है, आपके वर्ड्स में है, आपकी कामों में है, आपके व्यवहार में है, सो वो पूरी ज़िंदगी आपको देने के लिए तैयार हैं. एक बार बस आप पैसा बन जाइए. एंड मैं बहुत ईमानदारी के साथ में कहता हूँ, इन्हीं सब भी चीज़ों की वजह से मैं डायमंड बना हूँ. मैं जानता हूँ कि मैं बहुत बुद्धिमान व्यक्ति नहीं हूँ. आई वॉज एवरेज स्टूडेंट और मेरे अंदर कोई बहुत ज़्यादा क्वालिटी नहीं है. बस इन छोटी छोटी चीज़ों को मैंने ज़िंदगी में अपनाया है और उन्हीं की वजह से मुझे डायमंड का लेवल मिला है. और इन चीज़ों को अपना के डेफिनेटली आप भी तमिलनाडु के पहले डायमंड बन सकते हैं. यस, இந்த அக்கௌண்டபிலிட்டியில நம்ம கொடுக்குற வார்த்தைகளுக்கு நம்ம நேர்மையா இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன். அந்த நேர்மையா இருக்கிறது என்னது, நம்ம ஒரு மீட்டிங் ஒரு ஹோம் மீட்டிங்காக இருக்கட்டும், எந்த மீட்டிங்கும் நம்ம எந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமோ அதை 100% நிறைவேற்றி ஆகணுங்கிறது தான் நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இதுல வர்ற மக்கள் எல்லாமே யாரும் பணத்தை முதலீடு செஞ்சு வந்து நம்ம டைரக்ட் செலவு சேர்ந்து வரல. தே ஆர் நாட் இன்வெஸ்டிங் த மணி. ஆனா அவங்க ஒர்க், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க கத்துக்கிற ஆர்வத்தையும் கொண்டு வர்றாங்க. வரும்போது அஸ் அ லீடரா நம்மளை எப்படி உங்களை எப்படி பாக்குறாங்க, எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, நமக்கு நல்ல வழிகாட்டும் ஒரு தலைவர், ஒரு நேர்மையான ஒரு தகைமை, இப்படிதான் அவங்க பார்த்து வர்றாங்க. அந்த இடத்துல நம்ம அதுக்கு தகுதியா நடந்து கொள்ளலன்னா அந்த வியாபாரம் நமக்கு போச்சு. அப்ப அந்த உருவாக்குற ஒரு ஒரு நெட்ஒர்க் அங்க உடஞ்சு போயிடும். கடந்த 22 வருஷமா என்னோட என்னை பத்தி நான் பேசும்போது 22 வருஷமா சுரேந்திரவாஸ் ஆகிய நான் பெரிய தர்மசாலியோ பெரிய அறிவாளியோ பெரிய டேலண்டான ஆளோ கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் 22 வருஷத்துல ஒரு நாள் கூட, எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும், என் குடும்ப சிக்கல் பர்சனல் ப்ராப்ளம் எது இருந்தாலும், ஒரு கூட்டத்தை கூட நான் கேன்சல் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதில்லை இது வரையும். அப்படி நடந்து கொண்டதால், சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய விஷயங்களா கருத்தில் கொண்டது நான் நடந்து கொண்டதால், இன்னைக்கு டைமண்டாக நம்ம வந்து உட்கார்ந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியுது, இவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றுக்க முடியுது. ஏன்னா ஒன்றும் தெரியாத திறமையில்லாத நான் உங்களை திறமையா சாதியா உங்களுக்கு தோன்றது காரணமே, நான் பொறுமையாக எல்லா நேர்மையாக எத்திக்கலா இதை பண்ணிட்டு நிறைய கத்து 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 சேகரித்து கொண்டு இன்னைக்கு நான் ஒரு உங்களுக்கு தகைமையா தெரிகிறேன். இது போல் நீங்க எல்லாம் மெனக்கெடும் பொழுது கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீங்க தான் முதல் டைமண்டா இருக்க முடியும். எவர் ஒருவர் இதை முழுமையா செய்கிறாரோ அவன் 100% முதல் டைமண்டா மாற முடியும். எஸ் சார். தேங்க்யூ சார். சோ Whom should one be accountable towards? हमें बहुत सारी चीज़ों के प्रति accountable होना है. वो कौन कौन सी चीज़ें हैं, आई वुड लाइक टू शेयर यू. कई सारी चीज़ों के प्रति हमें अकाउंटेबल होना है. एक तो अकाउंटेबिलिटी है हमारी अपने आप से, अपने वर्ड से, अपने डीड, अपने कामों से. उसके अलावा कुछ और चीज़ें हैं जिनके प्रति हमें अकाउंटेबल होना है. सो उसके बारे में भी हम लोग थोड़ा डिस्कस करते हैं. यस सर. अकाउंटेबिलिटी என்னங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லை அக்கௌண்டபிலிட்டி, இது தனக்கான தகவை தகைமை. இந்த தகைமை கொண்டு, இந்த தகுதியை வளர்த்து கொண்டு, எங்க எப்படி எந்தெந்த இடத்துல நம்ம அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு ஒன்று, அதை கடைபிடிக்கணும்னு ஒன்று, அந்த ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹூம் ஷுட் ஒன் பி அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ், யார் யாரோட யாருக்க எப்படி இருக்கலாங்கிறத பார்க்கலாம். எஸ், அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் சிஸ்டம். हमारा सिस्टम जो हमें कहता है, हमने उसके प्रति अकाउंटेबल रहना है. अकाउंटेबल, अकाउंटेबिलिटी का मतलब यहाँ पे यही है कि सिस्टम जो कहता है हमने उसको फॉलो करना है, बजाय कि हमारे दिमाग में बहुत सारे आइडियाज आते हैं, बहुत सारा हमारा दिमाग काम करता है, लेकिन जहाँ सिस्टम जो कुछ कहता है वहाँ हमें दिमाग नहीं लगाना है, फिर जो सिस्टम कह रहा है एज इट इज हमें करना है. फॉर एग्जाम्पल, देर आर 3 इंपॉर्टेंट पार्ट ऑफ सिस्टम जिनको हम लोग बेसिक स्कोर कार्डिनल कहते हैं. सो उनको हमें एज इट इज़ फॉलो करना है, उसमें कोई चेंज नहीं करना है. आप ऐसा नहीं कह सकते कि दीज 6 बेसिक्स आर ओल्डर वन, सो मैं अपनी तरफ से इसमें 2 ऐड कर देता हूँ, या इसमें मैं 1 कम कर देता हूँ, या कोर को मैं छेड़ता हूँ. आपने कुछ नहीं करना है, एज इट इज़ उनको फॉलो करना है और अपनी टीम को फॉलो करवाना है. एंड देर आर अदर थिंग्स आर ऑल्सो फॉर द सिस्टम. सिस्टम ये भी कहता है कि एक बार आपकी सीनियर अप्लाइन ने कुछ भी अगर आपको बोला है, कोई भी एक चीज़ अगर सेंट्रली डिसाइड हो गई है, तो फिर आपने उसको पूरी एनर्जी के साथ में
प्रमोट करना है, उसके ऊपर में काम करना है। सिस्टम ये भी कहता है इनका, इन यू नो कार्डिनल रूल्स, कि आपने कोई भी नेगेटिव टॉक नहीं करनी है डाउनलाइन में, क्रॉस लाइन में। सो दीज ऑल द पार्ट ऑफ सिस्टम, आपने उसके प्रति अकाउंटेबल रहना है। यस सर। இப்போ அக்கௌண்டபிலிட்டியை பற்றி நம்ம பார்த்தோம். அக்கௌண்டபிலிட்டி தகுதியாக உருவாயிட்டோம், நம்ம உருவானது அடுத்து எப்படி செயல்படுத்துறோங்கிறத என்னோட கேள்வி வருது. அக்கௌண்டபிள் டுவர்ட் சிஸ்டம், அப்போ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இதில் நிரந்தரமாக ஜெயிக்க முடியும். சிஸ்டம் ஜெயிச்சா தான் நம்மளும் கூட சேர்ந்து ஜெயிப்போங்கிறதான் நிதர்சன உண்மை. அப்போ பண்ணும்போது நம்ம இந்த சிஸ்டத்தை கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக செய்யணும். சிஸ்டத்தில் சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதோ, இல்லை இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம சுய புத்தியை கொண்டு போய், நம்ம சொந்த புத்தியை கொண்டு போய் அதை அனலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் ஜெயிக்கும், அப்படித்தான் ஜெயிக்க வைக்கும். அப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம அது கூட பயணம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை அது இப்படி மாத்திரம் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம சொல்லும்போது நம்ம சிஸ்டத்தை விட்டு விலகி வரக்கூடிய கட்டாயம் வந்துடுது. சிஸ்டம் நம்ம விட்டு பிரிந்து போகிற கட்டாயம் வருது. அப்போ நமக்கு மேலே உள்ள நம்மை விட அதிக அக்கறை உள்ள அல்லது அதிக அனுபவம் உள்ள அல்லது அதிக அதிக காலம் இதில் இருந்த ஒரு லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை ஒரு மாடிஃபை பண்ணும்போது அதை நம்ம இப்படி மாத்திர தப்பு தப்புன்னு நினைக்கிறத விட்டுட்டு அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று வரையும் நம்ம சரியாக இருந்தது தான் இன்னும் சரிப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ அது கூட நம்மளும் சேர்ந்து வேகமாக பயணம் பண்ணால் நம்ம டீமையும் வளர்த்து நம்மளும் வளரலாங்கிற எண்ணத்தோடு வரும்போது தான் இங்கே அக்கௌண்டபிலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கரெக்டாக ஷூட் ஆகும். இல்லை நம்மளோட சிந்தனைகளை நம்ம சுய புத்திகளை அங்கே போடக்கூடாது. ஏற்கனவே டிஜி ஜவராசி சொல்கிற மாதிரி ஆட்சியம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிளான். அந்த பிளானு கூட நம்ம மெர்ஜாய் போனோம்னா நம்ம சொல்றதுக்கு போகலாம், சொர்க்க வரை கொண்டு சேர்க்கும். ஆனா அந்த பிளானோட எதிர்நீச்சல் போட்டோம்னா அது கரையில் தூக்கி போட்டு போயிடும். நம்ம கரையில எங்க பேக் அது போட்டு நம்ம பயணம் ஆட்சியம் பயணம் போயிட்டே இருக்கும். அந்த பயணம் மேம்படுத்தப்பட்ட பயணமாக ஒவ்வொரு தடவை மேம்படுத்தப்படும் போது அது வேகமாக பாயும். ஆனா நம்ம யோசிச்சு தேங்கணும்னா நம்ம கரையோரம் ஒதுக்கிடுவோங்கிறதா உண்மையான விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். எஸ் சார். Accountable towards upline. So you see, हम upline से ज़्यादा qualified हो सकते हैं. ये संभव है कि account you know upline से ज़्यादा पैसा हमारे bank account में हो, upline से बड़ी गाड़ी हम लोग you know drive करते हों, हम upline से ज़्यादा smart हो सकते हैं बहुत सारे you know areas में. But हमारे business में upline के पास में हमारे से ज़्यादा experience है और यू नो वो जो भी कहते हैं हमें उसको फॉलो करना चाहिए. और वी आर अकाउंटेबल टुवर्ड्स अपलाइन, अपलाइन ने जो कहा है, जो डायरेक्शन दिया है, उसको पालन करने के लिए वी आर बाउंड एक्चुअली. सो दिस टाइप ऑफ एटीट्यूड शुड बी देयर. आप ये मत देखिए कि अपलाइन कौन है, उसका एज क्या है, उसका यू नो ही इज मेल और फीमेल, वो कहाँ से हैं, क्या डजेंट मैटर. जो अपलाइन है यू आर अकाउंटेबल. திறமை இருந்தால் சரியா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் அப்ளைன் விட அதிக டாப் இன்னும் போக முடியும். சோ எல்லா வாய்ப்பும் கொடுத்தது நம்ம சிஸ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மேல போயிட்டோங்கிறதுக்கு அப்ளைன் மதிக்காம இருக்கிறதோ, அப்ளைன் ஃபீமேலா இருக்கு மேலா இருக்கு அல்லது ஹேண்ட்ஸமா இல்லை, ஒவ்வொரு காரணங்களுக்காக அப்ளைனை நம்ம மறுதளிக்கிறது கூடாதுங்க. அப்ளைன்ங்கிறது நமக்கு அப்ளைன் தான். அப்போ அவர் நம்மளோட என்னதான் அவர் குறைவா எதுல குறையா இருந்தாலும் அவருக்கு அனுபவம் இருக்கும். இந்த சிஸ்டத்தோட சேர்ந்து கலந்து பயணம் பண்ண அனுபவம் கொஞ்சம் இருக்கும் நம்மளோட அதிகமா. நம்ம வேணா வெற்றி பெற்றுக்கலாம் அப்ப குறுகிய காலத்துல, ஆனா அவருக்கு அனுபவம் இருக்கும். அப்ப அவரோட ஆலோசனை பகிர்ந்து கேட்கறது தான் இங்க உள்ள ஒரு எத்திக்கல் மரபு. எஸ் சார். அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் டவுன்லைன், வி ஆர் அக்கௌண்டபிள் towards our downlines. यहाँ जो accountability है that is accountable for their success. हमारी team में जो लोग आते हैं उनको success करना it is our accountability, is our moral responsibility actually. So हमें उनको उस प्रकार से treat करना है जिस प्रकार हम अपने you know अपने blood relations वाले लोगों को treat करते हैं, like our son, our daughter. तो same feeling should be towards our downline. So, वो अगर कामयाब नहीं होते हैं, so it is our responsibility, it is our accountability to succeed them. Yes, sir. அடுத்தது accountable towards downlines. முதல் accountable towards upline, அது நமக்காக. Accountable towards downline, அவங்க வெற்றிக்காக.
அந்த நம்ம டவுன் லைன்ஸ்ல யாரும் பார்த்தா நம்ம குழந்தைங்க மாதிரி, நம்ம மகன் மகள் மாதிரி பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைங்க எல்லாத்தையும் உடனே சொன்னதெல்லாம் கேட்டுருமா, சொன்னதெல்லாம் செஞ்சிருமா, நம்ம நல்ல வழிதான் காட்டுறோம், அது எல்லாத்தையும் ஏத்துக்க தகுதி இருக்குமா, அது கூட கேலிபர் இருக்குமா தெரியாதுல்ல, இருந்தாலும் நம்ம அக்கறையோட அங்க சொல்லி கொடுக்குறோமா இல்லையா. அதுபோல் நம்ம ஒரு குழந்தைகளை, சின்ன குழந்தைங்களை வளர்த்தெடுத்து அவங்கள சுயகால சொந்தக்கால நிக்க வைக்கிற வரையும் அவங்களுக்கு அவங்க நம்ம சொல்லி கொடுத்து அவங்க ஜெயிக்கலையா, அது காரணத்தை தேடி அவங்களுக்கு எந்த accountable towards your words. Already we have discussed about it. Accountable towards your actions. Actions means what you are doing. You are accountable. So आपको जवाब देना पड़ेगा, अपने आप से देना पड़ेगा, you know, अपलाइन को देना पड़ेगा, डाउनलाइन को देना पड़ेगा, जो भी आपने किया है. So इन सब चीजों के प्रति we should be accountable. Yeah. அடுத்து நாலாவது பார்த்தோம் நம்ம, அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் யுவர் வேர்ட்ஸ், அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் யாரோட ஆக்ஷன், உங்களோட ஆக்ஷன் யார், இப்போ நீங்கள் உங்கள் ஆக்ஷனுக்கு யார் யாருக்கு பதில் சொல்லணும், நீங்கள் முதல்ல உங்களுக்கு பதில் சொல்லணும், அடுத்து அப்ளைனு சொல்லணும், அடுத்து டவுன்லைனு சொல்லணும், நம்ம கிராஸ்லைனு சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே ஆர்சிஎம்ங்கிறது ஒரு ஃபேமிலி, எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என் டீமில் நான் இப்படி தரப்பேன், ஓன் டீமுக்கு சொல்ல மாட்டேன்னு எல்லாமே இப்போ வந்து சிஸ்டமே எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பூலாக மாறி போச்சு. அப்போ அரிசியம்ங்கிறது ஒவ்வொரு அரிசியம்காரருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வரணும். ஏன்னா அந்த பதில் தான் அரிசியம்ங்கிற கம்பெனிக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். அப்போ நம்மளோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும், இது எல்லோரும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் குற்றம் காண முடியாது, எல்லோருக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய அரிசியமுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஆக்ஷனாக நம்ம ஆக்ஷன் இருந்தாலும் சிறப்பான வெற்றி நோக்கி நடக்கும். எஸ் சார், ரைட். ஸோ த செகண்ட் வேர்ட் ஹியர் இஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி மீன்ஸ் किसी भी काम को लगातार करते जाना विदाउट एनी ब्रेक, दैट इज कॉल्ड कंसिस्टेंसी. एंड यू नो इन डायरेक्ट सेलिंग डाटा ये बताता है कि 90% जो लोग हैं वो पहले साल में ही बिजनेस को क्विट कर देते हैं. सिर्फ 10% लोग हैं जो कंटिन्यू करते हैं, और ये जो 10% लोग कंटिन्यू करते हैं इनमें क्वालिटी होती है, एंड दैट क्वालिटी इज कंसिस्टेंसी. எஸ் சார், இப்போ ஏழாவது பாயிண்ட்ல நம்ம ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். முதல் விஷயம் பார்த்துட்டோம் அக்கௌண்டபிலிட்டி, இப்போ கன்சிஸ்டன்சி பார்ப்போம். கன்சிஸ்டன்சி என்பது என்ன, தொடர்ச்சியாக எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கினாலும் அதை தொடர்ச்சியாக இடைவிடாது தொய்வு விடாது தொடர்ந்து செயல்படுத்துறது கன்சிஸ்டன்சி. இப்போ டேட்டா, இப்போ தரவுகள் என்ன சொல்லுது, இப்போ ஒரு ஆராய்ச்சி தரவுகள் சொல்றது, பொதுவாக எந்த ஒரு விஷன், எந்த ஒரு மிஷன், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் 100 பேர் இறங்கினாங்கன்னா 90% மக்கள் ஒரு வருடத்துக்குள் அந்த தொடர்ச்சியாக அதில் பயணப்படுறதை விட்டு விலகி ஒதுக்கி போயிடுவாங்க. 10% பேர் தான் தொடர்ச்சியாக இயங்குவாங்க. அப்போ அந்த 10% பேர் தான் கன்சிஸ்டன்சி பீப்புள். தே ஆர் ஒன்லி தே கேப்பபிள் டு பி வித் தட் சிஸ்டம். அப்போ அந்த கன்சிஸ்டன்சியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெறும் 10 பேர் நம்ம நேரடியாக போய் தேட முடியாது. 100 பேர் வந்தால் தான் அதில் 10 பேர் வருவாங்க. ஏன்னா வர்றவங்களுக்கு இது என்ன தெரியாது, நமக்கும் அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு புரியணும், நம்மளோட சிறப்பாக கூட அவங்க புரிஞ்சு நம்மளோட பெரிய ஆளாக கூட வரலாம். அப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் உள்ள வரும்போது தான் 100 பேர்ல 90 பேர் போவாங்க. அது யாருன்னு கோ அவே அது யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ 100 பேர் உள்ள வரும்போது அந்த 90 பேர் போவாங்கிறது நிதர்சன ஒரு டேட்டா. அந்த டேட்டாவில் 90 பேர் யாருங்கிறது நம்ம கவலைப்பட வேணாம். 100 பேருக்கு நம்ம வழிகாட்டுறோம், அதுல 90 பேர் போறவங்க போட்டோம், 10 பேர் தானா ஒரு ஃபில்டர் ஆகி வருவாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேரோட பயணம் பண்ணாலே டைமண்ட் ஆகிலாம் மாபெரும் வெற்றி பண்ணலாம். எஸ் சார், யா. ஸோ சி, தேர் ஆர் மெனி எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இஃப் யூ வில் சி அபவுட் த கங்கா, கங்கா இஸ் யூ நோ பிக்கஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியா. அமேசான் இஸ் பிக்கஸ்ட் ரிவர் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ये दोनों क्या कहती हैं हमें, ये कहती हैं कि अगर आप कंसिस्टेंसी लगातार चलते रहेंगे सो आप बहुत लंबा सफर तय कर सकते हैं. यस सर, ना இப்ப கன்சிஸ்டன்சி ஒரு சிறந்த உதாரணம். வாழ்வு நம்ம வாழ்ற காலத்துல பார்க்கக்கூடிய உதாரணம் கங்கை, கங்கை நதி, அமேசான் நதி, தென் அமெரிக்காவில் அமேசான் நதி, இந்தியாவிலேயே உலகத்திலே பெரிய நதி அமேசான் நதி, இந்தியாவிலேயே பெரிய நீளமான நதி கங்கை நதி. இது ரெண்டும் ஏன் இவ்வளோ பெரிய பெரிய பேருக்கு வாங்கிருச்சுன்னா அது தொடர்ச்சியாக அது பயணப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால. இது ரெண்டும் நமக்கு உணர்த்த வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தொடர்ச்சியாக உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருந்தால் நீ தலை சிறந்தவனாக இருப்பாய் என்பதை இது ரெண்டும் உணர்த்து. எஸ் சார்,
everywhere consistency is required. If you would like to, you know, build your muscles, तो एक दिन में नहीं होगा. Regularly consistency के साथ में you have to go to gym. अगर आप music सीखना चाहते हैं, आप singer बनना चाहते हैं, तो consistency के साथ में आपको वहाँ पे you know रियाज करना पड़ेगा. अगर सेम वे अगर आप बिजनेस बिल्ड करना चाहते हैं, आरसीएम बिजनेस में एक बड़ा लेवल चाहते हैं, तो उसी प्रकार से यहाँ भी कंसिस्टेंसी की रिक्वायरमेंट. यस सर. பொதுவா பாருங்க, இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிறது நமக்கு புதிய வார்த்தையாகவோ நம்ம அறிவு இருக்கக்கூடிய வார்த்தையாகவோ நமக்கு சம்பந்தமான வார்த்தையாக நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஏன்னா வாழ்க்கையில கன்சிஸ்டன்ட் செய்யப்படுற ஒவ்வொரு செயலும் பெரும் வெற்றிகளை தந்துக்கிட்டு. உதாரணம், நதியை பார்த்தோம், ஆனா வாழ்ற வாழ்க்கையை பார்ப்போம். ஜிம், ஜிம்முக்கு போறோம், எதுக்கு போறோம், ஒரு கட்டுள்ள உருவாக்க. அது ரெண்டு நாள் ஜிம்முக்கு போறோம்னு பாடி ஷேப் ஆயிருமா? இல்ல, தொடர்ச்சியாக அந்த ஜிம்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எதை எட்ட நினைக்கிறோம் அதை எட்டுவோம். அடுத்ததான் இசை கத்துக்கிறது, வயலினோ கிட்டாரோ மிருதங்கமோ பியானோவோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க போறோம், ரெண்டு நாள்ல போய் நம்ம கத்து மாஸ்டர் ஆயிரம். அதுல தொடர்ச்சியாக அதுல தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர்கள் தான் ஜீனியஸா வந்திருக்காங்க இந்த இந்த வாழ்க்கையை பூராக. அப்போ அப்பேற்பட்ட கன்சிஸ்டன்சி தேவைங்கிறது நமக்கு வாழ்ற காலத்திலேயே நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் பிசினஸ் வியாபாரத்துல, ஒருத்தர் கடையை ரெண்டு நாள் திறந்து வச்சுட்டு நாலு நாள் மூடி வச்சுட்டு போனாருன்னா அந்த கடைக்கு கூட்டம் வருமா? ஆறாவது நாள் அஞ்சாவது நாள் கூட்டம் வருமா? வராது. அப்ப தொடர்ச்சியா அவரு கஸ்டமர் வர்றவரே கடையை திறந்து மூடி திறந்து மூடி இருந்தா தான் அப்ப இந்த கடை இருக்குதுன்னு ஒரு மைண்ட் செட் ஆகும். எல்லாரும் வருவாங்க, ரெண்டு நாள் மூடி இருந்தா அந்த கடைக்கு வரமாட்டாங்க. அதே போல்தான் ஆர்சிஎம்ங்கிற பிசினஸும். நம்ம ஆர்சிஎம்ங்கிறது புதுசா வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. இதுல போய் நம்ம ஒண்ணு செய்யலாம். ஆர்சிஎம்ங்கிறது அற்புதம், இருப்பதை விட சிறந்தது ஆர்சிஎம். ஆனா இருப்பதை என்ன மெனக்கடுறோமோ அதை விட சிறப்பா மெனக்கட்டாதானே ஆர்சிஎம்லையும் ஜெயிக்க முடியும். சோ அந்த கன்சிஸ்டன்ஸ் முக்கியங்கிறதா இன்னைக்கு இந்த புது அப்டேட்டட் பிளான்ல மிக தீர்க்கமாக நமக்கு புரிய வைக்கப்பட்டது. எஸ் சார். Yeah, so actually this is a very long presentation. I would like to say only, you know, crux of this presentation, jo main point hai sir, main wahi keval matra aapse share karna chahta hu. Yes sir. Yeah, so why people are not consistent, wo consistency ke sath mein kyon nahi karte hain, why people quit, wo kyon chhodte hain, and what are the solutions, we will talk about it. இது ஒரு நீளமான பிரசன்டேஷன், அதுல எல்லாத்தையும் டைம் இல்லை நமக்கு. அது ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பார்ப்போம். ஒய் பீப்புள் குவிட் அண்ட் சொல்யூஷன்ஸ். அப்போ தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா இல்லாம பல பேர் ஏன் இதை விட்டுட்டு போறாங்க இடையில, அதுக்கு என்ன காரணம், அதுக்கான தீர்வு என்ன, இதை பற்றி பார்ப்போம். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ். ஜாதாதர் லோக் ஜோ கோல்ஸ் ஹேன் வோ ஆர்சிஎம் மே ஆனே கே பாத் மே வோ பஹுத் படே படே கோல்ஸ் பனா லேதே ஹேன். फॉर एग्जाम्पल, इफ देर इज ए पर्सन, वो अगर यू नो पिछले 10 साल से जॉब कर रहा है, हिज सैलरी इज 20,000, वो अगर आरसीएम ज्वाइन करेगा और आप उससे पूछेंगे आफ्टर 2 months कि आरसीएम में कितना पैसा कमाना चाहते हैं, तो ही विल से विद इन 1 year आई वुड लाइक टू अचीव 1 lakh rupees पर मंथ. सो 10 साल से वो काम कर रहा है, 20,000 रुपया पर मंथ कमा रहा है, लेकिन आरसीएम में विद इन 1 year ही नीड 1 lakh rupees. सो ही कैन अचीव, बट वो थोड़ा सा उतना प्रैक्टिकल और अनरियलिस्टिक गोल नहीं लगता है. सो अनरियलिस्टिक गोल्स लोग बनाते हैं और उसके बाद में उनके पास में पेशेंस नहीं रहता है, वो क्विट कर देते हैं. बब, एंड व्हाट इज द सॉल्यूशन सर? सॉल्यूशन इज गोल शुड बी स्मार्ट. जब भी आप गोल बनाएं तो वो एक स्मार्ट टेक्निक इज देयर, स्पेसिफिक, मेजरेबल, अचीवेबल, रिलीवेंट एंड टाइम बाउंड. सो अगर आप ऐसे गोल सेट करेंगे तो फिर आप क्विट नहीं करेंगे, फिर आप लगे रह सकते हैं. முதல் காரணம் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ். இது என்ன காரணம், அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் என்னது, ஒரு நியாயமற்ற, ஒரு சாத்தியமில்லாத ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது. அடுத்தது பொறுமையற்று வெளியே போயிடுறது. இது ரெண்டு தான் காரணம். அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்க்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 10 வருஷமா ஏதோ ஒரு வேலையில இருக்காரு, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆசியம் போடுறாரு, ஆசியம்ல 1 crore சம்பளம் வாங்கலாம், 50 லட்சம் 60 லட்சம் வாங்குற சுதந்திரவாசலாம் இருக்காருன்னு கேள்விப்படுறாரு. அப்போ அவர்த்து கேட்கப்படும் போது, நீங்க உங்களோட கனவு என்ன, ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு கேட்கும்போது, ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல நான் 1 லட்சம் வாங்கணும். ரைட், ஆர்சிஎம்ல 1 வருஷத்துல 1 லட்சத்துக்கு வாங்கவும் முடியும், பட் அதுக்களவு அந்த அளவு வேலை செஞ்சாதானே முடியும். அப்போ சிஸ்டத்தை புரிஞ்சு அந்த 1 லட்சம் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சு அதை செஞ்சாதானே முடியும். ஆனா அப்படிலாம் செய்யாம வெறும் கனவு கனவா இருந்து ட்ரீமா இருந்துக்கிட்டு ஆர்சிஎம்ல வந்து காசு கிடைக்கும். 1 வருஷத்துல எனக்கு அப்ளை சொல்லிட்டார், என் லீடர் சொல்லிட்டார், என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்பான்சர் சொன்னார். அப்போ என்ன செய்யணும், அவருக்கு 20,000 சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு 1 லட்சம் 1 வருஷத்துல வரணும்னு நினைச்சவருக்கு
ஒன்றும் செய்யாமல் 100,000 வரலன்னு ஆர்சி மட்டும் போயிடுறேன். இது ஒரு காரணம். அப்போ அந்த பேஷன்சி இல்லாமல் போனது காரணம் என்னது, அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னது, கோல் ஷுட் பி ஸ்மார்ட். இதுக்கு சொல்யூஷன் என்னது, பதில் என்னது, கோல் ஸ்மார்ட்டாக இருக்கணும். 1 வருஷத்துல 1,00,000 பண்ண போறியா, ரைட், இட் டைம் பவுண்டட். 1 வருஷங்கிறது டைம் பவுண்டட். அப்போ என்ன செட்டீங்க, டைமை கரெக்டாக முடிச்சு போயிருக்கீங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டீங்க, மெஷரபிளாக பண்றீங்க. எப்படி எந்தெந்த ஸ்டெப்ல போனால் எனக்கு அடுத்த வருமானம் வருங்கிறத கால்குலேஷன் பண்ணி கொண்டு போய் சேரணும். அச்சீவபிள் டார்கெட்டாக இருக்கணும் அந்த டார்கெட்லாம். அப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கும், உண்மையாகவும் இருக்கணும், வெறும் கனவாக இருக்கக்கூடாது. கடைசியில் தான் அந்த டைம் பவுண்டிங்காக இருக்கணும். இப்போ ஸ்மார்ட்ங்கிறது SMART டெஃபினேஷன் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்டில் பாருங்க எல்லாம். அப்போ அவர் முடிவு பண்ணது, முதல்ல உள்ளவர் முடிவு பண்ணது டைம் பவுண்ட் மட்டும் தான், 1 வருஷம் 1,00,000. ஆனால் எஸ் செய்யலை அவர், எம் செய்யலை, ஏ செய்யலை, ஆர் செய்யலை, வெறும் டீம் மட்டும் செஞ்சார். அதனால ஹி வாஸ் டெர்மினேட்டட். இதான் விஷயம். சொல்யூஷன்ங்கிறது அந்த ஸ்மார்ட்டாக பண்ண முடியும். எஸ் சார். And the second solution is, understand that direct selling is not a lottery or an easy money scheme. It is a serious business. We have to learn, we have to patience, and we have to, you know, upgrade ourselves. ரெண்டாவது solution என்ன பாத்தீங்க, understand the direct selling, understand that direct selling is not a lottery or an easy money scheme. It is a business, ethical business. அப்போ என்ன சொல்லணும், இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆர்சிங்கிறது ஒரு பம்பர் லாட்ரி இல்லை, சொன்னோன்னு எனக்கு கூட சொல்ல முடியாது. இன்னொன்று, ஈஸி மணி ஸ்கீம் நிறைய வருதுல, மணி செயின் அந்த மாதிரி ஈஸி மணி ஸ்கீம் கிடையாது, அது நம்மளால் காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஸ்கீம். ஆர்சிங்கிறது ஒரு நேர்மையான, எத்திக்கலான, நிரந்தரமான பிஸ்னஸ். அப்போ நிரந்தரமான பிஸ்னஸுக்கு பொறுமையாக தான் வளரும், பொறுமையாக வளர்றதுக்கு நமக்கு பொறுமை வேணும், சிஸ்டத்தோடு ஃபாலோ பண்ணி போகணும், நம்ம இலக்குகளை அடைய முடியுங்கிறது புரிஞ்சுக்கணும். எஸ் சார். செகண்ட் ரீசன் வை பீப்பிள் குவிட், அன்எபிள் டு பல் கெயின்ஸ் with system. Wo system, as I told about system, basic score cardinal, uske saath mein plug-in nahi hote hain, judte nahi hain, apne tarike se, apne ideas se kaam karte rehte hain, aur isliye unko result nahi milte hain, wo chhod dete hain. What is the solution? Solution number one is, do not use your mind, just follow the system. And what are the system? Basic score cardinals. Yes, sir. Rendavathu kaaranam enna pathinga, unable to plug into system. அப்போ அந்த சிஸ்டம் உள்ளார பேசுறது போகிற நம்ம ஆர்சிங்கிறது ஒரு சிஸ்டம் பேசணும். அந்த சிஸ்டம்க்கு என்னென்ன செய்யணுங்கிறது முதல்ல பேசணும். நம்ம பேசிக் கோர் கார்டினல் ரூல்ஸ் எல்லாம் பேசணும். அப்போ இது எல்லாத்துக்கும் போய் பொருந்தி போக, பிளக்இன்ங்கிறது என்னது, போய் அதோட மெர்ஜாக அதோட சேருவதற்கு நம்ம தடங்களை தடையா இருக்கு. அது எது தடையா இருக்கு, டோன்ட் யூஸ் யுவர் மைண்ட், ஜஸ்ட் ஃபாலோ த சிஸ்டம். அப்போ அங்கே உங்களோட அறிவையும் உங்களோட கருத்துக்களையும் இங்கே நுழைக்காதீங்க. சிஸ்டம் ஆல்ரெடி டிஃபைன்ட, சிஸ்டம் சிஸ்டம் ஒன்று டிஃபைன் பண்ணி ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அந்த சிஸ்டத்தோட நீங்க போய் அடாப்ட் பண்ணணுமே ஒழிய, பிளக்கோட ஹோல்டர் வந்து பிளக்கோட அடாப்ட் ஆகாது. ஹோல்டர் வில் பி தேர், த பிளக் ஷுட் பி பிளக் இன் டு த ஹோல்டர். அப்போ நீங்கள் அந்த மாதிரி புரியணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஃபாலோ பேசிக்ஸ், கோர் அண்ட் கார்டினல் ரூல்ஸ். எஸ் சார். த தேர்ட் ரீசன் இஸ் அன்ஹெல்தி பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் வித் டவுன்லைன் அப்ளைன் ஸ்பெஷலி. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன், கேரிங் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் டவுன்லைன், கிரேட்டிடியூட் towards upline, and whenever there is a issue, kuch communication gap ho gaya, kuch narazgi ho gayi hai, so do not wait ki samne wala phone karega, take initiative, phone uthaiye, samne wale se baatcheet kijiye. So you know, log business ko nahi chhodte hain, log logon ko chhod dete hain, isliye business chhod jata hai. Aur agar aap aise, you know, attractive personality hain ki log aapse naraz nahi hote hain, तो फिर लोग आपको नहीं छोड़ेंगे, और लोग आपको नहीं छोड़ेंगे तो फिर बिजनेस हमेशा चलता रहेगा. மூணாவது அன்ஹெல்தி பிசினஸ் ரிலேஷன்ஸ். அப்ப அது என்ன அர்த்தம், அன்ஹெல்தி நம்ம உறவு முறை, பிசினஸ் உறவு முறையில ஒரு ஒரு ஹெல்த்தியா இல்ல, சரியா இல்லங்கிறது. அப்ப கேரிங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டவுன்லைன், டவுன்லைன் மேல அக்கறையோட ஒரு ஒரு பாச ஒரு அக்கறையோட அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவங்களை அரவணைத்து செலுத்தும். கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் அப்ளைன், நன்றி உணர்ச்சியோட நம்ம அப்ளைன்ட் நடந்து கொள்வதும், இது ரெண்டும் இல்லைங்கிறது தான். இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம்னா ஹெல்த்தி ஆயிரும் நம்மளோட பிசினஸ் ரிலேஷன். டேக் இனிஷியேட்டிவ் அஸ் அ வின்னர். ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவு முறையில் சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கா, அங்கே அங்கே வின்னராக இருக்க முயற்சி பண்ணுங்க. எப்படி அவர் பேசட்டும், நான் பேசுறேன்னு ஈகோ இல்லாமல் உடனே ஒரு ஃபோன் அடிச்சு நார்மலாக பேச ஆரம்பிங்க. பிகாஸ் வி ஆர் இன் த பிசினஸ், பிஸ்னஸ்ல வந்து நம்ம பரம்பரை சொந்த பந்தமும் இல்லை, பிசினஸ்ல வந்துருக்கிறோம். அப்போ நமக்கு உறவு உறவு கொடுத்தது இந்த பிசினஸ் தான். அந்த பிசினஸ் நம்ம உறவை ஒட்ட வச்சுட்டோம்னா சரியா போயிடும். இதெல்லாம் இருக்கிற ஒரு நான் ஒரு குவாலிட்டி லீடரா இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ நீங்க கண்டிப்பா இன்றைக்கோ நாளைக்கோ வெற்றி பெற்றதும் தருவீங்க.
இந்த குறைகள் இருந்தா தான் விட்டுட்டு போவாங்க. எஸ் சார். The fourth reason is why people quit do not understand the power and vision of direct selling. So solution kya hai? Look at the data, international data dekhiye. WFDSC kya kehta hai? You know, read the, you know, visionary writers, wo kya kehte hain about direct selling. You know, meet the visionary leaders like Ranjit sir, Murthy sir, Gopa sir. So unse milne ke baad mein hamara vision clear hota hai. और आरसीएम के बारे में जब हम लोग यू नो डेप्थ में जानते हैं, पूरा हिस्ट्री देखते हैं, तो उससे हमारा कॉन्फिडेंस कहीं ना कहीं बिल्ड होता है. यस सर. நாலாவது முக்கியமான காரணம், they don't understand the power and vision of direct selling. இது பாவம், இது மன்னிக்கப்பட வேண்டியதுதான். காரணம், இது எல்லாரும் இது புதியது. இந்த புதிய விஷயத்துல யாருக்கும் தெரியாது. நம்ம முதல்ல சொன்னதெல்லாம் நம்மள்ட்ட உள்ள மிஸ்டேக். இது நம்மள்ட்ட உள்ள மிஸ்டேக் இல்ல. இப்போ இது நமக்கு தெரிய லெவலதான். அப்போ இது தெரிஞ்சா சரியாயிரும். அப்போ தெரியணும்னா என்ன செய்யணும்? லுக் அட் த டேட்டாஸ். டேட்டாஸ்னா என்னது? தரவுகள், ஏற்கனவே இருக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், இந்த உலகம் முழுக்க எடுத்த பெரும் பெரும் நிறுவனங்கள் எடுத்த புள்ளி விவரங்கள், இன்றைக்கு உலகத்தில் மிக டைரக்ட் செல்லிங் எந்த அளவு கோல வச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் வருங்காலங்களில் எவ்வளவு நிறைய எத்தனை கூட்டங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், வருங்காலம் எவ்வளவு பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்க, எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இந்த டைரக்ட் செல்லிங் மூலமா ஜெயிச்சிருக்கிறாங்க, எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, அதில் எத்தனை பேர் மோட்டிவேட் ஆகப்பட்டு ஆகி வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த தரவுகளை எல்லாம் எடுத்து நம்ம அதை வாசிச்சு படிச்சு புரிஞ்சு புரிய வச்சாலே இது இதுக்கும் சொல்யூஷன் ஆயிடும். இப்போ நம்ம கூடவே இருக்கிறாங்க, பெரும்பெரும் ஜாபவன் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காரு, மூர்த்தி சார் இருக்காரு, கோபா சார் இருக்காரு, இவங்கெல்லாம் ஆளுமைகள். இவங்க இதுல இருந்து ஊறி திளைத்து ஏற்ற இறக்கத்தெல்லாம் கண்டு வந்து நின்று தூக்கி நிறுத்த நிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வழிகாட்டிகள் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா நம்ம சாதிக்க முடியும்னு நம்பகம் வந்துடும். இது முதல்ல நம்ம நம்மளும் இந்த புரிதலை கொண்டு போய் கடத்தணும், நம்மளோட டூப்ளிகேஷன் ஆகணும் நம்ம டீம். அவ்வளவுதான். எஸ் சார். Ranjit sir is perfect example for the vision. He came from abroad to India. He came to Kerala and now he shifted in Chennai. This is true example of a leader and true example of a vision. बहुत सारे लोगों को बहुत confusion है. They are not serious. उनको you know अपना घर छोड़ने में problem आता है. वो घर से दो दिन बाहर रह जाएं तो उनको ऐसा लगता है पता नहीं क्या problem आ जाएगा. एंड वो भी डायमंड बनना चाहते हैं. यू नो मजेदार बात ये है. सो यू नो आपको बड़ी सोच के साथ में भविष्य में क्या मिल सकता है वो सोचना पड़ेगा, तभी आप यू नो इस बिजनेस में बड़ा काम कर सकते हैं. यस सर. இப்ப ரஞ்சித் சார் மிகப்பெரிய உதாரணம் டைரக்ட் செல்லிங் மேல உள்ள நம்பிக்கைக்கு. ஏன்னா அவரு நல்ல வசதியா நல்ல பல லட்சங்கள் வருமானத்தோட துபாயில இருந்தவர் தான் டைரக்ட் செல்லிங்க நம்பி வந்து அவர் ஊருக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், அவர் ஊரு கேரளாவுக்கு வந்தாரு. ரெண்டு வருஷம் கூட ஆகல, கேரளால இருந்து எல்லாத்தையும் பண்ணும் ஆழமா புரிஞ்சு ஆழமா கத்துக்கிட்டு அங்க மெருந்தும் டீமை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு விஷனரி லீடர். அப்போ அந்த டைரக்ட் செல்லிங் என்ன செய்யும், அதுல அரசியம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகுதுங்கிற ஒரு மனித புரிந்த மனிதனாலதான் இப்படி வர முடியும். அப்போ வந்திருக்காரு. ஆனா நிறைய பேரு டைமண்ட் ஆக விரும்புற ஆளுகள்ல நிறைய பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு ஒரு நாள் கூட வெளியே போக முடியாது. நைட் நான் வீட்டுக்கு போயிடணும், ரெண்டு நாள் நான் வெளியே சாப்பிட்டா சரி வராது, நான் எப்படி பயணம் பண்றதுன்னு கேட்கிற ஆளுக்களும் ஒரு ஒரு சிரிப்புக்குள்ள விஷயம் தான். அவங்களும் டைமண்ட் ஆகணுங்கிறாங்க. ஸோ டைமண்ட் ஆகுவதற்கு சில செயல்பாடுகள் தேவை, தியாகங்கள் இல்லை, செயல்பாடுகள் தேவை. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உங்க நமக்கு முன்னாலேயே இருக்கு ரஞ்சித் சார். எஸ் சார். The fifth reason is inability to handle peer pressure. You know, जब हम लोग आरसीएम में काम करते हैं, हमें रिजल्ट नहीं मिलते हैं, तो हमें परिवार का सोशली एक प्रेशर मिलता है कि यू नो इतना टाइम हो गया, आपको क्या अचीवमेंट मिला है, ये भी कोई काम है क्या, कंपनियां आती हैं चली जाती हैं, तो इस प्रकार का जो प्रेशर मिलता है हमें यू नो सोशली, उसको बहुत सारे लोग उसको हैंडल नहीं कर पाते हैं और उस प्रेशर की वजह से उसको छोड़ देते हैं. सो व्हाट इज द सॉल्यूशन? स्टे अवे फ्रॉम नेगेटिव पीपल. वो आपका कितना भी क्लोज रिलेशन में है उनसे थोड़ा दूर रहे. लिसन टू टॉप अचीवर्स ऑफ आरसीएम, उसको आप सुन सकते हैं. यू शुड फॉलो द यूनिक एजुकेशन सिस्टम यूट्यूब चैनल एंड इफ यू यू कैन आल्सो यू नो फॉलो द चैट विद सुरेंद्र वत्स आल्सो. सो वहाँ भी सक्सेसफुल लोग आते हैं और उनसे भी आपकी जो नेगेटिविटी और पीयर प्रेशर है उसको रिलीज करने में आपको हेल्प मिलेगा. सो एंड डू नॉट टेक इट पर्सनली, वर्क लाइक ए प्रोफेशनल. सो पीपल आर सेइंग उसको पर्सनली मत लीजिए, वर्क लाइक ए प्रोफेशनल. अगर लोग कह रहे हैं तो नो प्रॉब्लम, आप अपने काम में लगे रहिए. सो दीज आर द सॉल्यूशंस. यस सर. அஞ்சாவது ஒரு சாதாரண தான், இன்னபிலிட்டி டு ஹேண்டில் த பீர் ப்ரெஷர். பொதுவாக நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளுக்கு இப்போ குற்றம் சாட்டத்தான் இருப்பாங்க, குறை சொல்லத்தான், குற்றம் கண்டுபிடித்து பெறுவாங்க புலவர்கள் தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க.
எனது ஆட்சிபல் உலகம் இருக்குறியா, உலக வருமானமா, இது வேஸ்ட்டுப்பா, நான் அப்பவே சொல்லலை கேட்கலையே. இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்மளை மனசை தளர வைக்கக்கூடிய விஷயங்களை சுற்றி சொல்லியிருப்பாங்க. இதை தாங்க முடியாம இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பல பேர் விட்டு போயிடுவாங்க அரசியல். அங்கே அவங்க அவசியமே இல்லை. ஒற்றுவர் போற்றட்டும், புழுதி வாரி தொற்றுவர் தூட்டட்டும், ஏற்ற மிக எனது பணி எவர் வரையிலும் நில்லாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதில் நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் நெகட்டிவ் பீப்புளோட அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க பேசிட்டு ஆகணும். அவங்க என்ன உங்களுக்கு ரிலேஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் தனி. இது உங்களோட பிஸ்னஸ், இதில் வந்து அவங்க தலையிட்ட நீங்கள் எடுத்துக்காதீங்க. தலையிட்ட தடுக்க விடாட்டியும் தடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அதை எடுத்துக்காதீங்க. நீங்க இப்ப அந்த இந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு தொய்வு வராம இருக்க உங்களோட ஆட்சியம் டாப் அச்சீவர்ஸ் பாருங்க. யூடியூப் சேனல்ஸ் கேளுங்க, ஜூம் மீட்டிங்ல வர ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல இருக்கு அதெல்லாம் கேளுங்க. இப்போ கூட அதிகபட்சமா சாட்வி சுதந்திர சார்ங்கிற என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல பெரும்பெரும் சாதனையாளர்கள் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன், அதெல்லாம் கேளுங்க. விரைவில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கேட்டு உங்களை அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறீங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு, பர்சனலா இருக்காதீங்க. நான் ஒரு நீங்க நடந்து போறீங்க, ஏய் கால் நல்லா சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்க பர்சனல் அட்டாக்கிங். இது வியாபாரம் சரியில்லைங்கிறது உங்களோட பர்சனல் அட்டாக் இல்லை. உங்க வியாபாரங்கிறது உங்களை சார்ந்ததுனால அவரை சார்ந்தது இல்லை. நாளைக்கு உங்கள்ட்ட பணம் வந்துட்டு வாய மட்டும் சும்மா இருப்பாங்க, வராதனால பேசுறாங்க. இதுல வருவதற்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவங்க பேச்சை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அதனால இது பர்சனல் எடுக்காம இது ஒர்க் லைக் ப்ரொஃபஷனல். நீங்க ஒரு இது ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் மேனா நீங்க வேலை செய்யல போதுமா? எஸ் சார். See, in other fields also, if we see, talk about the sports. Sports mein, jab ek cricket player khelta hai, to jo log kuch bhi nahi jante hain, wo bhi usko guide karte hain, usko personally comments karte hain, uske social media pe likhte hain. Politicians ke bare mein log comments karte hain, you know, film stars ke bare mein comments karte hain, but wo usko personally nahi lete hain. That's why they are doing their job. So same way, लोग अगर बोल रहे हैं तो उसको पर्सनली मत लीजिए, प्रोफेशनली काम कीजिए. जैसे சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் நல்ல உதாரணம். கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இது ஒரு நல்ல விளையாட்டு. அங்க ஒரு அவங்க கஷ்டப்பட்டு போராடி சிக்ஸர் அடிப்பாரோ அல்லது டக் அவுட் ஆறாரோ ஏதோ நடந்துகிட்டு இருக்கும், அது ஒரு ஒரு விளையாட்டு, அது அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம வெளியே உட்காந்து கமெண்ட் அடிப்பான், அவன் பேட்டை மட்டும் இப்படி திருப்பியிருந்தான சிக்ஸர் போயிருக்கும், அவன் இது மட்டும் செஞ்சிருந்தாலும் டெண்டுல்கருக்கு சொல்லி கொடுப்பான், மரோடாவுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்துருப்பான், ஒண்ணும் தெரியாத உட்காந்துட்டு. இதே மாதிரிதான் ஒரு சினிமா நடிகர்களுக்கு, சா அந்த சீன்ல மட்டும் அவன் அப்படி மாத்தி பண்ணி இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பேச்சாளர்கள் 1000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏன் செத்துத்தானாங்க? விளையாட்டு வீரர்களோ கிரிக்கெட் பிளேயரோ இவன் பேசுறது அவன் காது வாங்கல, காதுல கேட்கலங்கிற ஒண்ணு வாங்கல. ஏன்னா அவன் வேலையை அவன் செஞ்சு போயிட்டே இருக்கலாம், இன்றைக்கு தோத்தமா நாளைக்கு ஜெயிக்கணுங்கிற இனிஷியேட்டிவ்ல போயிட்டு இருந்தான். அப்போ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி வெற்றியாளர் ஆகிறோம்னா இந்த பேச்செல்லாம் அப்படி எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எஸ் சார். யா, த சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் வை யூனோ பீப்புள் குவிட், attraction of other multi-level marketing companies. This is biggest one actually. So bahut sare logon ko bahar aisa lagta hai ki wahan pe sab kuch apne aap ho jayega. And you know, main bahut imandari ke sath aapko ek cheez kehna chahta hu ki agar aap RCM mein kamyab nahi ho sakte hain jahan is prakar ka product hai, to fir dusri jagah pe aapki kamyab hone ki sambhavna bahut kam hai. ये आप बिल्कुल अपनी डायरी में नोट कर सकते हैं. मैं बहुत रेस्पॉन्सिबिलिटी के साथ में बात कह रहा हूँ. यस सर. ஆறாவது முக்கியமானது, அட்ராக்ஷன் ஆஃப் அதர் எம்எல்எம் கம்பெனிஸ். நம்ம சுத்தி தான் புற்றுச்சல் மாதிரி ஆயிரக்கணக்கான எம்எல்எம் கம்பெனி இருக்கு. கவர்ச்சிகரமான திட்டங்கள், மின்மினி பூச்சிகள் மேல ஒரு ஒரு மாயாஜால கவர்ச்சிகள். அப்ப இக்கற பச்சைங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துக்கோ, அது ஈஸியா இருக்கும். ஏன்னா ஏட்டு சுரக்காய் தானே, கறிக்கங்க உதவ போகுது. நம்ம கறிக்கு உதவக்கூடிய பொருளை வச்சுட்டு ஜெயிக்காத நாம் அந்த ஏட்டு சுரக்கையில ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் இப்போ 100% உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், எழுதிக்கிறீங்க எல்லாரும். ஆர்சிஎம்இல் ஜெயிக்க முடியாத ஒருவர் எந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. காரணம், நம்மள்கிட்ட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள், கறிக்கு உதவக்கூடிய பொருள்கள் நம்மள்ட்ட இருக்கு. அங்க ஏட்டு கதைகள் மட்டுமே இருக்கு. அந்த ஏட்டு கதைகள் கவர்ச்சிகரமா தெரியுது, சொல்லப்படுற விதங்கள் நல்லா இருக்கு, நம்மளோட பேராசை அது பிரமிப்பா நினைக்குது. ஆனா இந்த அற்புதத்தை எப்பவுமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கிற நம்மளோட ஆர்சிஎம் நமக்கு பெருசா தெரியாம விட்டுட்டு போறவங்க கண்டிப்பா எங்கேயும் ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் 100% மனசாட்சியோட சொல்றேன், எழுதி வச்சுக்கணும். எஸ் சார். Yeah, the seventh point is why, sorry, in this point also, this is very important point, there is a word called blinkers. Blinkers hota hai sir, wo jab ek ghode ka malik ghode ke dono side mein lagata hai, to uske baad mein ghode ko sirf road dikhai deta hai aur uska speed badh jata hai. To same way, hum bhi ek aisa blinker lagaye ki hame aur koi company dikhai nahi de, hame seedha
हमें सिर्फ आरसीएम में जो हमारा लेवल है नेक्स्ट लेवल वही दिखाई दे, सो डेफिनेटली यू नो आवर स्पीड विल बी इंक्रीज एंड प्रोडक्टिविटी विल बी इंक्रीज। सो उसी प्रकार से आई डिड यू नो पिछले 22 साल से मैं आरसीएम बिजनेस में हूँ और मैंने किसी कंपनी के बारे में न तो किसी ने आके मेरे से बातचीत किया मेरा एटीट्यूड देख के, और कोई आया भी मैंने यू नो बहुत अच्छे से ईमानदारी से उसको नमस्ते किया वणकम किया और मैंने बोला कि सर योर कंपनी मे बी द वर्ल्ड्स बेस्ट कंपनी, योर प्रोडक्ट मे बी द वर्ल्ड्स बेस्ट प्रोडक्ट, बट आई एम 100% सेटिस्फाई विद द कंपनी, यू कैन कम, आई वुड लाइक टू ऑफर यू आर सी एम टी एंड वी हैव ए गुड सिप आल्सो, तो आपको कौन सा चाहिए उनमें से दो एक चीज़ में पिला सकता हूँ बट मैं कंपनी के बारे में नहीं सुन सकता। सो दिस वे आई हैंडल द पीपल और ये एक बड़ा कारण रहा कि मेरा पूरा एनर्जी इधर में लगा रहा। सो सेम वे यू कैन अचीव यू नो मैं आप भी आर सी एम में बहुत कुछ पा सकते हैं, कहीं देखने का आपको आवश्यकता नहीं है। यस सर, அடுத்து இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த பிளிங்கர்ஸ் சொல்லக்கூடிய குதிரைக்கு கடிவாளம் கட்டுறாங்கல்ல, குதிரைக்கு கவனம் சிதறிச்சுன்னா அது நம்ம வேகமா ஓடாதுங்கிறது நம்ம தெரியும், அண்டாடு கலவை கட்டிடுறோம், அதுக்கு எந்த பக்கம் ரெண்டு பக்கம் பசுமையா தெரிஞ்சுன்னா திரும்பிடும், ரோடு மட்டும் தான் தெரியும் ஓடிக்கிட்டே இருக்கும் இலக்கு நோக்கி, அந்த மாதிரி நம்ம கட்டிக்க வேண்டியதான், கட்டிட்டு அக்கம் பக்கத்துல எம்எல்ஏ கம்பெனியில வந்து எதை பத்தியும் காது கொடுக்காம இதை பத்தி புரியறதுலயே முக்கியமா இருந்தது, இதை புரிஞ்சு 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 இதுலயே முக்கியமா இருந்து இதுல ஜெயிக்கிற வழியை மட்டும் பார்த்தாலே நம்ம கண்டிப்பா வெற்றி பெற முடியும். உலகத்துல சிறந்த உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு பரிமாறம் சொல்லி. ஸோ நான் குதிரைக்கு கட்ட கடிவாளம் கட்ட மாதிரி அதை கட்டி இருக்கிறேன், அதனால நான் டைமண்ட் நீங்க பேசிக்கிறேன், ஆனால் எல்லா டாக்டரையும் கட்டக்காரோட தனிப்பட்ட உறவு வச்சுக்கிறேன், ஸ்பீக் வித் பட் அவங்க வந்து என்னை கொண்டு அவங்க கம்பெனி கூப்பிடுறதோ. I think Ranjit ji there is some signal issue. Yes sir. Nasser sir left sir. This point almost he completed sir. Okay. That's great. So I think this is second last one, lack of financial management, you know. Yes, log aate hain aur wo financially manage nahi kar pate hain cheezon ko, wo you know bahut jaldi they believe in so off, wo dikhate jaate hain ki main bahut zyada paisa kama raha hu, so waisa mat kijiye. So what are the solution? Start part time if you are in job, zarur nahi hai ki aap full time aaye, aap part time start kar sakte hain. The goal is to be rich, not look rich. So aap ameer dikhane ke chakkar mein paisa mat kharchiye, ameer banna is the you know goal. Invest 10% of your earning, ek aap habit daliye ki jo bhi aapko aa raha hai uska 10% aapne earn karna hai, even if you are getting only 5000 rupees. So 10% nikaliye aur saving kijiye kisi saving usme, so it will help you. Yes sir. வேற விஷயம், ஏழாவது விஷயம் வந்து lack of financial management. உங்களுக்கு கையில வந்து எவ்வளவு காசு கிடைச்சாலும் கரெக்டா வந்து நீங்க அந்த கிடைக்கிற காசு மேனேஜ் பண்ணலன்னா ஒரு காசும் இருக்காது. இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நம்ம பார்த்தா நிறைய ஆளுங்களுக்கு வந்து காசு கிடைக்கிறாங்க, ஆனா அவர் எல்லாரும் யோசிக்கிற விஷயம் வந்து அவருக்கு வந்து இது எப்படி கரெக்டா செலவு பண்ணணும்னு ஆளுங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு கிடைக்கிற காசுல வந்து அட்லீஸ்ட் வந்து 10%, அட்லீஸ்ட் 10% ஆகுது வந்து நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ல வந்து நமக்கு நம்ம பாதுகாப்புக்காக நம்ம வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பேலன்ஸ், அப்படின்னா நமக்கு வந்து வெறும் காலகட்டத்துல வந்து ஒரு நமக்கு பினான்சியலி வந்து நம்ம செக்யூரா இருக்கும். அதர்வைஸ் வந்து நம்ம எல்லாரும் பண்ற வேலை என்னன்னு கேட்டா எப்படி வந்து நீங்க வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் 10 லட்சம் கிடைச்சாலும் அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தானே நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல நமக்கு காசு இருக்கும். அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம கையில் இருக்கிற எல்லா காசும் வந்து செலவாகி போகும். அண்ட் நம்ம என்ன சொல்றீங்க, ஐயோ எனக்கு வந்து பிசினஸ் கம்பெனில இருந்து காசு கிடைக்கல, இல்லைன்னா வந்து எனக்கு கிடைக்கிற காசு வந்து எனக்கு வந்து இது தெரியாது, இந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா 7th பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது எப்பவும் வந்து அந்த ஃபினான்ஸ் மேனேஜ் வந்து நம்ம கரெக்டா பண்ணலாம். ஐ பிலீவ் நாசர் சார் ஆல்ரெடி ஜாயின் சார், பிளீஸ் கம்ப்ளீட். தேங்க்யூ சோ மச். So these two words are very important for especially the person who are doing RCM part time. So there are two words, sometime and part time.
बहुत सारे लोग समटाइम करते हैं, समटाइम मीन जब उनको मूड होता है वो करेंगे, जब मूड नहीं होगा तो 7 मंथ 10 मंथ 10 डेज वो गायब हो जाएंगे कहीं भी। और पार्ट टाइम का मतलब ये है कि आप पार्ट टाइम कीजिए, फॉर एग्जाम्पल यू आर इन जॉब, आप सिर्फ 2 घंटे डेली निकाल सकते हैं, सो वो 2 घंटे बहुत प्लानिंग के साथ में और पूरे डिसिप्लिन के साथ में, अगर आप 2 घंटे यहाँ पे यू नो स्टार्टिंग में देंगे, यू कैन बिकम ए अचीवर। और जब आपका इनकम आपका सैलरी से ज़्यादा आने लगे, देन यू कैन डिस्कस विद योर अपलाइन एंड यू कैन स्टार्ट इज एज ए फुल टाइम आल्सो। सो दीज टू वर्ड्स आर वेरी इंपॉर्टेंट, सम टाइम एंड पार्ट टाइम। यस सर, नाजर सर, आर यू? यस सर, ओके, नाउ सिग्नल इज ओके सर। हां, या या, प्लीज, एम आई एडिबल? या या, यस यस, राइट, थैंक यू, थैंक यू। இப்போ நம்ம பார்ட் டைமா இருந்து வேலை செய்யலாம், இடையில கொஞ்சம் சிக்னல் போச்சு, அது என்ன கேட்க மறந்துட்டேன். ஸோ பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டே அரசியல் இயங்குறது தான் சாலா சிறந்தது எல்லாருக்கும். ஏன்னா இதுல படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு தான் மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போம். அதனால பெரிய ஆர்வப்பட்டு பெரிய அவசரப்பட்டு நம்ம ஃபுல் டைமா இதுல மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்ளைனோட வழிகாட்டுதல்களுக்கு போய் நம்மளோட லீடர்ஸ் டாப் லீடர்ஸ் என்ன சொல்லி தராங்களோ அதை கேட்டு நமக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் நாமே முடிவு பண்ணி, அவங்க சொல்லித்தரத கரெக்டான வகையில, நம்ம நேரம் முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி செயல்படுத்துறதுங்கிறதா முக்கியம், அந்த வகையில நம்ம செயல்படுத்தி கொண்டு போய் நம்ம படிப்படியாக வளர்ந்து நமக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தேவையான வருமானம் இதுல எப்போ எட்டுறோமோ அப்ப நம்ம ஃபுல் டைமா மாறினாலே போதுமானது. அப்போ முழு நேரம் இறங்கும் போது இது இன்னும் டபுள் ஆக்கலாம் ட்ரிபிள் ஆக்கலாம் ஒரு தைரியம் உங்களுக்கு வரும், உங்க அப்ளைனா அப்படித்தான் உங்களுக்கு வழிகாட்டுவார். அல்லது ஆரம்பத்திலே இப்ப உங்களை ஒரு ஃபுல் டைமா வரலாம், கண்டிப்பாக 100% தோல்விதான் வர வாய்ப்பு இருக்க ஒழிய, நம்ம படிப்படியா இது ஒரு செடி வளர்ற மாதிரி வளர்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ் சார், this last one, I can't do it anymore. बहुत सारे लोग बहुत परेशान हो जाते हैं, यू नो, और वो कहते हैं कि अब नहीं होगा, बस अब बहुत हो गया, अब तो मुझे छोड़ना ही पड़ेगा. सो द सोल्यूशन इज ऑलवेज रिमेंबर कंसिस्टेंसी इज द की. कंसिस्टेंसी से ही हर जगह परिणाम मिलते हैं, यहाँ भी आपको कंसिस्टेंसी से ही परिणाम मिलते हैं. और या दिस इज द ओनली सोल्यूशन एक्चुअली. यस सर, நிறைய பேர் ரொம்ப போதும் ரொம்ப பண்ணிட்டேன் இதுக்கு மேல நான் பண்ண முடியாதுன்னு ஒரு தளர்வு மனப்பான்மை, நிரந்தரமா கன்சிஸ்டண்டா போகணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாதது. கன்சிஸ்டண்டா பண்ணக்கூடியதுதான் வாழ்க்கையில எப்பவுமே இறுதி வரை, நம்ம வாழ்க்கையே உயிரோட இருக்கிற வரை மூச்சு விட்டு தான் ஆகணும். நம்ம மூச்சு விட்டாத உயிரோட இருக்க முடியும், போதும் மூச்சு விடுறது நம்ம நினைக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு செடி கோடி மரம் எல்லாம் அப்படி தான் இருக்கு. அப்போ வாழ்க்கையில ஒரு வியாபாரம் நமக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம இது ஒழுங்கா புரியல அல்லது பிடிக்கல, இது யாரோட நிர்பந்தத்தா செய்யறோமோ அல்லது இதோட அந்த கொடுப்பனை நமக்கு இல்லையோ அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் அப்படி நம்ம விட்டு போறது. அப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, டைமண்ட் கிளப்னா கரெக்டா 12 மந்த்ஸ் பண்ணிட்டு டைமண்ட் கிளப், இதுலயே கன்சிஸ்டன்சி. டைமண்ட் கிளப் எது கொடுத்தாரு, அடுத்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகி உன்னை வந்து சூப்பர் டைமண்ட் கிளப் வர மாதிரி, அதுல எக்ஸ்பர்ட் ஆகி ஸ்டார் டைமண்ட் ஆகி அதுல கிரவுனா மாறதுக்கு தான் நம்ம டிசிஜி நம்ம கொடுத்த ஒரு சிஸ்டம். ஆனா 12 படிட்டேன் கம்ப்ளீட்டட், எப்படி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி, அப்ப காலேஜ் போயிட்டே ஆகணும். அப்ப காலேஜ் போகணுமா இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோட நமக்கு வேலை கிடைக்குமா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிங்கிறது புரியாம இருக்கிறோம். காரணம், நம்ம சிஸ்டத்தை புரியாம இருக்கிறோம், நம்மளோட இலக்கு விஷனை புரியல, டிசிஜியோட விஷனை புரியல, அந்த விஷனை நம்ம சொல்லித்தர லீடர் சொல்லித்தர விஷனை புரியல, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி விஷன். இதுதான் விஷயம். ஸோ இன்னையில இருந்து நம்ம ஒரு விஷனரி பீப்புளா மாறணும். அப்போ விஷனரி பீப்புள் சொல்றதை கேட்கணுங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஆர் ஆர்டினரி பீப்புள் வித் எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட், கிரேட்டஸ்ட் வேர்ட்ஸ். அப்போ ஒரு அசாதாரண மனிதர்கள்லாம் யாரு? சாதாரண மனிதர்கள் தான். எப்படி அசாதாரண மனிதராக மாறினாங்க? எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்க அவங்களோட கடமை, ஒரு அசாத்தியமான கடமையை கை கொண்டார்கள், அதை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் சார். And this is the slide. ज़्यादातर लोग wait कर रहे हैं. Thank you very much, everyone. Mikka Nandri, main to varuga. Yeah, yeah, yeah. Nobody is waiting for that slide, sir. Nobody will. Nobody will, sir, because that much excellent session. 100%, 1000% excellent session, sir. Before many times I heard this 8 core steps and the 7th point, the consistency and the accountability. Many times we heard, sir, but this is the first time. This was an eye-opening session, 100%. And most relevant session, sir. Not only for Tamil Nadu, for each and every person all over in India, those who are doing RCM, this one was the wonderful session, sir.
थैंक यू सो मच सर सल्यूट ग्रेट 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 सर थैंक यू सो मच இன்னைக்கு நம்ம நடந்த நாசர் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் த கிரேட் டிரான்ஸ்லேஷன் ஒன்ஸ் அகைன் பிகாஸ் யூ ஆர் த ஒஃபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் டயமண்ட் சுரேந்திரவர் சார் சோ டெஃபினெட்லி யூ ஹவ் டன் யுவர் ஜாப் எக்ஸலன்ட்லி சார் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் இன்னைக்கு வந்து